என்னென்னமோ சொன்னீங்க and I was able to like குரு உள்ளேயோ இருக்காரு வெள்ளையோ இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்புறம் நீயே your intuition will actually guide you on the way சொன்னீங்க இல்லையா so அதுக்கப்புறம் நான் சகஜமா இப்போ எனக்கு ஐ ஃபீல் இட் டிஃபிகல்ட் ரைட் சோ நான் இப்போ வேலை பண்றேன் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த பார்வை நீங்க இந்த அந்த அந்த டிஞ்ச் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அது ஐ லூஸ் இட் நான் வந்து உலக வாழ்க்கையில யார் கிட்ட பேசினாலும் இல்லைனா ஏதாவது வேலை பண்ணிட்டு ஏதாவது படிச்சுட்டு இருந்தாலும் இட்ஸ் கான் லைக் ஐ ஹேவ் டு லைக் அந்த ஒரு நாள்ல வந்து ஐ ஹேவ் டு லைக் ஃபைண்ட் அ டைம் ஃபார் மீ டு ஆக்சுவலி லைக் ரிஃப்ளெக்ட் ஒரு பிஃபோர் ஸ்லீப் ஆஃப்டர் ஸ்லீப் நீங்க சொன்னது வந்து it is yeah up on the or a particular specific time allocated for that when the andamari irunda it helps me especially night time night la vandu randoma eesi vandra enak 2 o'clock 3 o'clock especially manasu vandu romba theliva irukumbodhu illa na romba adha pathi therla romba aarvam irundha andamari or idla vandu 2 o'clock, 3 o'clock மாதிரி ஏஞ்சு கால் பண்ணா ஏஞ்சுக்கன அப்புறம் தூங்க போகாம நான் வந்து அதை பத்தி படிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தூங்க போனா அப்போ வந்து ஏதாவது நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு சோ இப்போ நீங்க அதுவும் இல்லாம நான் வந்து எனக்கு உங்ககிட்ட அந்த அந்த பேசினல பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்தேன் நான் அப்ப கூட சொன்னேன் இந்த புத்தி கம்மனே இருக்க மாட்டேங்கிறத சொல்லிட்டே இருக்கு அப்படின்ட்டு பட் உங்ககிட்ட பேசின அப்புறம் வந்து மிக பெரிய ஒரு தெளிவு அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல பட் ஐ கேன் டிஸ்டிங்க்ட்லி சீ எண்ணங்கள் இல்லாம இருக்கேன் ஆனா எண்ணங்கள் இல்லை அப்ப கூட நான் வந்து இப் ஐ கால் ஃபார் ஹெல்ப் ரைட் லைக் யூ கம் அண்ட் சே ஓகே சி எண்ணங்கள் இல்லை அப்ப பாயிண்ட் பண்ணி யாரை காட்டுற மாதிரி இருக்கு இல்ல பாத்தியா நீ இருக்க பாத்தியா மாதிரி சோ yeah so that was like a good thing for me like adukapra vandu na the full pathi solla mudha neenga solringa okay you are in the right direction mathi solirninga so I so to explain it a little more right and the full pathi adu romba sagajama nadakkiradhu thana because ellarume thoonga pomodha adha note panna maatanga ana sila samaya note pannuvom namu correct ah ama correct இன்னொன்னு வந்து அந்த இடத்துலதான் வந்து நீ வந்து நல்ல யூ ஹாவ் எ வெரி வெரி ஷார்பன்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் கேஸ் தட் ஐ குட் சீ இட் புரியுதா அந்த புல்லுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா அந்த ஹோல் க்வெஸ்சன்ல புல்லுன்னா என்ன அதாவது சொல்ல முடியாது you fell asleep suddenly you dissolved illa adhu dhaan pull nu mean padra correct ah suddenly no more investigation no more nandita nothing was there suddenly there was totally non locational dissolution okay appadi sollama andha pull non locational okay. dissolution உனக்குள்ளேந்து ஜம்ப் அவுட் ஆயிட்ட மாதிரி இருக்கு கரெக்டா இததான் நீ இருள்னு சொல்லி ஒரு காலத்துல பயந்துண்டு வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதுக்கு இப்ப நீ சகஜமானும் அவ்வளவுதான் I'm sleeping and then I wake up and the wake up kanula irukra and the face the body irukada po ana and the face la vandu namba irpo adu irukala and the sleep paralysis abinga so appo eppadi solradhu yeah usually what happens is there is like a buzzing sound and the eppadina ipo veetha nila irukko konjam maranja and the or ஒரு மாதிரி ஒரு பஸ் சவுண்ட் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த இருள், இட்ஸ் லைக் வெரி கிளியர் அவேர்னஸ். To go from this Vilippani line irundha anga porathukku vandu there is a pull. Ama. Like that sucks you in. Right. Correct? ஏன்னா வந்து சர்வசாதாரணமா வந்து அது வந்து வியாபகமா இருக்கு. இது the only non-locational awareness, intelligence, easiness or consciousness, whatever the term you put it, but it is அததான் வந்து அவர் உண்மை உணர்ச்சி அப்படின்னு பாடுறார். வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெறன்ற. உண்மைனா என்ன என்ன மீன் பண்றாருன்னா சத்துணர்ச்சியே அது அப்படின்ற. இது வந்து நீ பாடியிலே அவேர்னஸ் கிடையாது. பாடியிலே அவேர்னஸுக்கு வந்து நான் வந்து இன்டலெக்சுவலாகவும் இருக்கு, மென்டலாகவும் இருக்கு, அதாவது தாட்ஸ் ஃபார்ம்லேயும் இருக்கு. இது நான் பாடிலி அவேர்னஸ்னாலே இது மூணுனோட காம்பினேஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது. நானுக்கு புத்தியிலேயாவது எதையாவது உணர்ச்சியை போட்டுண்டு அசை போட்டுருக்கணும், இரட்டை உணர்ச்சிகளை. அப்புறம் வந்து அதை வந்து எண்ண ஓட்டங்கள்ல அப்படியே ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். இப்படியோ நினைப்புகள் மூலமாகவும் உணர்ச்சிகள் மூலமாகவும் இது எல்லாமுமே அதனுடைய லொகேஷனல் அவேர்னஸா பண்றது உடம்பு உணர்ச்சி. நானை வந்து சத்தியமா உடம்போட சேர்த்து மெர்ஜ் பண்ணிருக்கேன், அதுதான் பிறவியே. ஆக்சுவலா பிறவினா என்ன நினைச்சுக்கிறான்னா, என்னைக்கோ ஒரு குழந்தையா பிறந்த பிறகு கிடையாது, ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல ஒரு குழந்தை பிறந்த பிறகு கிடையாது, சதா வந்து பிறவிகள் இருந்துட்டே இருக்கு. இப்படி இந்த நான் வந்து உணர்ச்சியில ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, இல்லாட்டி எண்ண ஓட்டங்கள்ல இருந்துட்டு இருக்கு, ஒண்ணு இல்லாட்டி இன்னொன்னு. மொத்தத்துல இதனுடைய டொமைன் வந்து த ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபார் the eye feeling is stationed as the body in the body. புரியுதா? அதுதான் இங்க மூமெண்ட். பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை வந்து இதுதான் கற்பிச்சுட்டு இருக்குன்னு தெரியாம எல்லாரும் என்ன பண்றோம், நம்மள பொம்மை மாதிரி நினைச்சுட்டு நம்ம வெளியில உலகத்தை கண்ணால பாக்குறதும் காதால கேக்குறதும், அப்புறம் நினைப்புனால உலகத்தை பத்தி அதே உலகமாவே இருந்துட்டு அதே உலகத்தை செலந்தி வலைய விரிச்சுட்டு பண்ற மாதிரி நம்மளே விரிக்கிறோம். நம்மளே அந்த உணர்ச்சிகளுக்குள்ள நம்மளே சிக்கி தடுமாறின்னு இருக்கோம். நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா நான்ன்றது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸே, சுப்ரீம் அவேர்னஸே. அது என்ன என்னன்னா, இட் ஹாஸ் டு ஸ்டே ஸ்டில். பிரவர்த்திக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அந்த ஃபியூட்டிலிட்டி வந்து நானுக்கு உரைக்கணும். அது வரைக்கும் நீ வந்து அந்த த்ரெஷோல்டுல வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். இதே இதுலதான் வெயிட் பண்ணும். இதுல இருந்து நழுவாம வெயிட் பண்ணிட்டு இதுக்கு வந்து உன்னுடைய நீ சொல்ற இல்ல யாரோடையாவது பேசினா இட் ஜஸ்ட் ஸ்லிப்ஸ் அவே அப்படின்ற இல்ல, அப்படின்லாம் ஸ்லிப் ஆகாது, அதுவும் சகஜமாயிடும். இப்ப நான் அவங்க கூட பேசின்னு தானே இருக்கேன், எனக்கு என்ன ஸ்லிப் ஆயிடுத்து. கிருஷ்ண பரமாத்மால இருந்து முதல் முதல்ல நம்ம புராணங்கள்ல இருந்து இதிகாசங்கள்ல இருந்து சொல்லப்படுற வசிஷ்ட மகரிஷில இருந்து அவர் தான் பிரம்ம ரிஷி, முதல் பிரம்ம ரிஷி. நம்ம இதை பொறுத்த வரைக்கும், இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும், அந்த வசிஷ்ட மகரிஷில இருந்து டவுன் டு எல்லாரும் ராகவேந்தர மகான் வரைக்கும், அதுக்கப்புறம் ராமலிங்க வள்ளலார் வரைக்கும், அப்புறம் ரமண மகரிஷி வரைக்கும், ப்ராஃபிட் முகமெட்டு, ஜீசஸ், சித்தர்கள், நாயன்மார்கள். புரியுதா? இத வந்து சயின்ஸா படம் போட்டு இந்துத்தருக்கு கம்யூனிகேஷன் வந்து அந்தந்த காலத்துல வேற வேற மாதிரி அவ பண்ணா, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் எல்லாருடைய அனுபவங்களும் நீ உனக்கு நடந்ததும் அதே தான். இந்த புல்லுன்னு நீ சொல்ற தெரியுமா, இட் வாஸ் ஒன்லி எ கிளிம்ஸ். புரியுதா?
சோ நீங்க தூங்கிட்டே எப்படி சார் பேசுறீங்க? நீங்க வந்து இல்லம்மா, நீ அந்த இடத்துலதான் வந்து நீ என்ன நினைச்சுன்னு தூக்கம்னா வந்து நான் வந்து கண்ணை மூடிண்டு உள்ளுக்குள்ள மனம் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கேன். மனம் இப்ப என்னன்னா, இது வந்து ஜாகிரத்துல சமாதி, புரியுதா? விழிப்பு நிலையிலேயே சமாதி. என்ன சமாதி? என்னுடைய எண்ணங்களுக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னுடைய பேச்சுக்கு கூட தூங்கிட்டு இருக்கேன். டிரான்சண்டட் ஸ்டேட்டே, புரியுதா? இப்ப ஏமா, இப்போ நம்ம இப்போ பாட்டுகள் எல்லாம் போட்டு இருக்காரு இவரு மாரியப்பனு, அது மாட்டுக்கு பாடிட்டு இருக்குல்ல, அதுக்கு அவேர்னஸே கிடையாது. அது மெக்கானிக்கலா அது பாடிட்டு இருக்கு. 20 பாட்டுனா 20 பாட்டை பாடி தள்ளிடுறது இல்ல. அத போல வந்து இப்போ நான் வந்து ஒரு குழந்தைக்கு சாதம் ஊட்டினா அதுக்கு எப்படி தூக்கத்திலேயே சாப்பிடும்? அத போல பிசிக்கலா அது தூக்கத்தோட ஒப்பிடுறோம், அவ்வளவுதான். ஆனா இது வந்து ஹைட்டன்டு அவேக்கன்ட் ஸ்டேட், புரியுதா? நீங்க வந்து எல்லாம் நடக்குது உங்களை சுத்தி, எல்லாம் நடக்குது, ஒரு மாறுதல் இல்ல, பட் ஐடென்டிஃபிகேஷன் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். யூ ஆர் லைக் ஐ ஆல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வித் எ செப்பரேட் ஐ அண்ட் இட்ஸ் அபர்ச்சர் கால்ட் பிசிக்கல் பாடி அண்ட் 5 கோஷாஸ் ஹவ் ஃபாலன் அவே. ஹவ் ஃபாலன் அவே. தேர் இஸ் ஒன்லி அப் டு சர்டன் அப்ரஹெண்டட் எதுவுமே பிடிக்க முடியாது. அதான் வந்து ஒரு உபநிஷத்துல வருது, அது யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராபிய மனசா சக. அப்ராபியன்னா அடைய முடியாமல், மனசு வந்து நினைச்சு நினைச்சு அடைய பாக்குறதாம். புத்தி வந்து திட்டம் போட்டு திட்டம் போட்டு அதே மனசை வச்சுட்டு, ஏ நீ வாடா நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதாவது பண்ணி இதை பிடிச்சி போட்டுக்கலாண்டா, பொட்டலம் பண்ணி நம்மளுக்குள்ள போட்டுக்கலாண்டா, ஞானி ஆயிடலாண்டா அப்படின்னுலாம் அது ட்ரை பண்றதாம், புரியுதா? ஸோ அப்படி பண்ணி பண்ணி இட்ஸ் அட்டர் ஃபெயில்யூரில் போய் முடியறதான். அதனால தான் எப்படி வந்து மனமும் புத்தியும் வாக்கும் எண்ணங்களும் எண்ண ஓட்டங்களும் அதுக்கு முன்னாடி போகும்போதே சருகா விழுந்துடும், எரிஞ்சு விழுந்துடும். நீ நன்னா பார்க்க முடியும் அதை, அந்த அந்த ஃபீலிங்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும். என்னால் முடியல, என்னுடைய மனசை வச்சுட்டு அறிதல் தெரிதல் புத்தியை வச்சுட்டு புரிதல், இது மூலமா ஒண்ணுமே பண்ண முடியல இதுகிட்ட. ஆனா இது விழுந்த இடம், அந்த இடத்துலதான் நீ அந்த இடம் வரைக்கும் போய் நின்றுட்டே இருக்கணும், சதா நின்று இருக்கணும், புரியுதா? இது வந்து என்லெஸ் சரணாகதி, என்லெஸ்ஸா வந்து ஒடுங்கிறது. ஏன்னா பொய்கள் இல்லை, அது ஒடுங்கிறதுன்னு சொல்றது கூட அது வந்து உபச்சாரம், புரியுதா? சாதகம் மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த எட்ஜுக்கு போயிட்டு நீ வந்து ஏன்னா அந்த புத்தி இருக்கிறதுனாலதான் அது வந்து டிசால்வ் ஆக மாட்டேன்றது, அதுக்கு இன்னும் பூரண பரிபூர்ண கிவிங் அப்ப வர மாட்டேன்றது, அது பேர் தான் வாசனை. டைட்டா இருக்கு அந்த இடத்துல, புரியுதா? அந்த புத்தி வந்து எதையோ அனாலிட்டிக்கலா ஃபைனஸ்ட் அனாலிசிஸ் போயிட்டே இருக்கு, அதை பத்தி அதை பத்தி தான் போயிட்டு இருக்கு. அது நல்லதுதான், கெடுதல் இல்லை, புரியுதா? எடுதல் இல்லை. ஆனா ஒரு மொமெண்ட்ல வந்து இட் வில் பிரேக், இட் வில் கிவ் அப். அப்ப பார்த்து என்ன, நீ இப்ப நீயே சிரிச்சுட்டு சொன்ன தெரியுமா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அகோ யூ லாஃப்ட் அண்ட் சேட் அங்க ஒண்ணுமே இல்லையே சார், தூக்கம் மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு இல்ல சிரிச்சுட்டேன், அவ்வளவே தான் அது. பட் அது என்னன்னா தூங்காமல் தூங்குறது. இப்ப எல்லா செயல்கள்லயும் நான் வந்து ராத்திரி படுத்துக்கும் போது கூட அப்படியே படுத்துட்டு இருப்பேன், தூங்கியும் போயிடுவேன், ஸ்லிப்பும் ஆகும். ஸ்லிப்புக்கு முன்னாடி அது ஸ்லிப் ஆனதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கும், ஸ்லிப் ஆனதும் எப்படியோ அது உணர்ந்துட்டு இருக்கும், புரியுதா? ஏன்னா தூக்கமாவும் இருக்கிறது அதுதானே. திருப்பி எழுந்துக்கும் போது அது வந்து பேரபர்னாலியாவோட எழுந்துக்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். உணர்ந்தவனுக்கும் உணராதவனுக்கு என்ன வித்தியாசம், இவன் இதுவாவே எழுந்துப்பான், எந்த இடத்துல சீரியஸா எந்த விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிட்டு எந்த பிரச்சனையில மாட்டின் இருந்தாலும்
அமன்றது அந்த உடம்பு பிளஸ் அவனுடைய பிரச்சனை அவனுடைய அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தானே. சோ விட்ட இடத்துல இருந்து வாரி சுருட்டிண்டு அத்தனையும் சுருட்டிண்டு தானாவே எழுந்துப்பான் அவன், அதுவே அவனை நடத்தின் இருக்கும். இங்க வந்து எதுவுமே நடத்தாமல் அகண்டமா அஞ்சு கோஷங்களை உடைச்சிட்டு எப்படி வந்து ஒரு கூட்டுப்புழுன்னு ஒரு புழு வந்து எப்படி வந்து உடைச்சிட்டு பறக்க ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரி அவன் வந்து எப்ப பாரு வந்து பெரிய பரம்பொருளுடைய கட்டுப்படாத சுதந்திரம் இருப்பார், அப்சல்யூட் ஃப்ரீடம் ஃப்ரீவில் அதுவாகவே இருந்தது. அப்ப வந்து இன்னும் வந்து அவனுடைய செய்கைகள் வந்து பேசுறதா இருக்கட்டும், ஏதானு ஒரு செயல் புரியறதா இருக்கட்டும், ஏதானு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறத பொறுப்புன்னு ஒன்றும் கிடையாது, ஆனா எல்லாமே அற்புதமா மிளிரும், எல்லாம் அற்புதமா மிளிரும். ஏன்னா ஹையஸ்ட் ஸ்கில்ஸ் ஆரிஜினேஷன் பாயிண்ட் அதுதானே, ஏன்னா பிரபஞ்சத்தையே உற்பத்தி பண்றது, உற்பத்தி பண்ணாம உற்பத்தி பண்றது, புரியுதா? இட் டசன்ட் ஹாவ் எ மைண்ட் டு பிளான் அண்ட் டூ திங்ஸ், புரியுதா? ஸோ அது வந்து பிகினிங்லெஸ் மிடில்லெஸ் எண்ட்லெஸ் எவர் ஈஸ்னஸ் அண்ட் எவர் இன்டெலிஜென்ட் அண்ட் எவர் இது கான்சியஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருளாதான் நம்மளும் இருப்போம், நம்பன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு, அதில் இருப்போம். இதில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் நடக்கட்டும். எனக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நான் வந்து அந்த ஃபைனஸ்ட் சயின்ஸை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா என்லைட்டன்டு சோல்ஸனுடைய அனுபவங்கள் வந்து ஒன்றே தான், ஆனால் அவங்க திருப்பி அதை பலவிதமாக அவங்க பார்த்த விதங்களில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அது வந்து அந்தந்த காலத்தில் பாவம் கிடைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பேச்சுக்களாக போயிடுச்சு, புரியுதா? ஒரு 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 ராமர் வந்து அவரால் சகஜமாக வந்து கீழே இறங்கி அவருடைய குடிமக்கள் கிட்ட பேச முடியல, சொல்ல முடியல. ஒரு கிருஷ்ண பரமாத்மா கூட அர்ஜுனனுக்கு மாத்திரம் அந்த ஒரு இதை மாத்திரம் அவனை வந்து இது பண்ண வைக்கணும், அவன் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகவத்கீதையா சொன்னாரு. அங்கேயும் ஃபுல்லா வாயை திறக்க முடியல, வாயை கட்டி போடுறதே மற்றவா கிட்ட ஆர்வம் இல்லாத, புரியுதா? ஆனா ஆன்ம ஞானம்ன்றது அழிஞ்சிடக்கூடாது, புரியுதா? அதனுடைய விமரிசை ஏன்னா வந்து இப்ப பாரு, எனக்கு ஏன் வந்து நான் சொல்றேன்னா வந்து இங்க வந்து ஒரு அஞ்ஞானின்றவன் கிடையாது, ஏன்னா ஞானம்தான் எல்லாம்னா அழுந்த வர்க்கம்தான் பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறதுனா அணுவும் அதுவே அறியாமையும் அதுவே எல்லாமும் அதுவே எல்லாமும் அதுவேன்னா அது ஞான நிலையே, புரியுதா? சோ இங்க பேதம் இல்லாம போயிடுறது. ஒரு ஞானிக்கு கண்ணுல இல்ல, அஞ்ஞானி ஞானி அதான் பாத்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் அங்கூட அவர்கிட்ட வந்து வளைய வந்து சுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒரு தத்தாத்திரேயர் படத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி பசுமாடு நிற்கும், ஒரு சைடு புலி நிற்கும், ஒரு சைடு நாய் நிற்கும், மான் நிற்கும், என்னென்னவோ எல்லாம் அது அதனுடைய சுபாவங்களை மறந்து நிற்கும். துஷ்ட மிருகங்கள் துஷ்ட குணத்தை விட்டுட்டு சாதாரணமா நிற்கும். மனிதர்கள் கிட்ட மனமே அகன்று போயிடுறது ஒரு ஞானி சந்நிதியில், புரியுதா? ஏன்னா அவர் வந்து டென்ஸா அந்த பொருளா உட்கார்ந்துட்டு இருக்காரு, உடம்பும் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் உயிரோட இருக்கும் பொழுது. ஆனா அவர் இறந்த பிறகு, அதாவது விவேக முக்தி அடைந்த பிறகு, சீடனுடைய தாபத்துக்கு லெவலுக்கு அவர் வந்து, இப்ப வந்து நீ வந்து ரமண மகரிஷி கிட்ட அவ்வளோ இது வச்சுண்டு ஸ்ரத்த வச்சுண்டு அவர்கிட்ட பணிவு வச்சுண்டு அங்க போய் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சதுனால உனக்கு எந்த அளவுக்கு அறிவு விலாசம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு உள்ளேந்து ரமண மகரிஷி கைட் பண்ணுவார், புரியுதா? அதாவது விவேக முக்தியான ஞானிகள் ஸ்தூலமா ஹெல்ப் கேட்கிறவளுக்கு ஸ்தூலமா பண்ணுவார். ஏன்னா அவ வந்து கடவுளர் நிலைகள் எல்லாம் வேற கடந்திருக்காங்க, கடவுளர் நிலைகள் எல்லாம் திருப்பி வந்து மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்டது, ரிஷிகளால கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்குன்னு ராமர் கிருஷ்ணரை சொல்ற நிறைய பேர் வாழ்ந்திருக்கா, நிஜமாவே வாழ்ந்திருக்கா, நிஜமான அவதார புருஷர்கள் அவர்கள், மும்மூர்த்திகள்லாம் நிஜமான எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிறவா. ஸோ இல்லாமல் அவ படைக்கல, ஆனா இதெல்லாம் கூட வந்து நெக்ஸ்ட் லெவல் தான். ஞானம்ன்றது த அல்டிமேட், அதுக்கு அதுக்கு நீ உள்ள அந்த த்ரெஷோல்டுல காத்துட்டு இருக்கணும் அவ்வளவே. அந்த த்ரெஷோல்ல அதான் அந்த ஒரு மெல்லிய கோடு, அந்த பக்கம் போன நான் இல்லை, அந்த மெல்லிய கோட்ல நான் தூய் ஐ மீன் நான் மட்டுமே வெறுமே இருக்கு, மெல்லிய கோட்டு இந்த பக்கம் நான் பிளஸ் இதுவா இருக்கு. சோ அந்த மெல்லிய கோட்ல போய் நின்னா
அங்க நின்னுட்டே இருந்தா நின்னுகிட்டே இருந்தா நீங்க சொன்னீங்க endless அமைதி இருளும் இல்ல ஒளியும் இல்ல இருள்னா வந்து இட்ஸ் a concept of waking state mind இருள் because it contains on the other side the light of it புரியுதா வெளிச்சம் இருக்கிறதுனால இருள் இருக்கு இதெல்லாம் கான்செப்ட் ஒரு எண்ணம் அது லேசப்பட்ட விஷயம் இல்லாம அதுக்குள்ள ஒரு அர்த்தம் கொண்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதுனாலதான் தெரியாம அந்த பொருள் தெரியாம அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு தெரியாம உபயோகிச்சா கூட அது வந்து இட் கன்ஃபைன்ஸ் ஒன் இட் ட்ராப்ஸ் ஒன் இட் பிரிங்ஸ் இன் டு டைமென்ஷன் ஒன் ஹியூமன் பீயிங் ஒருமா ஆமா ஆமா நினைப்பையே பாக்குற லெவல்ல சகஜமா இருந்துட்டு இருக்கணும் இப்ப நான் எதுக்கு நான் நினைக்கவே மாட்டேன் நினைப்பாலாம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு கிளியரா ஒரு பொருள்னா ஒரு பொருள் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுல செட்டில் ஆக வேண்டியது தானே அப்படின்னா விசாரம் சரியா போறலன்னு அர்த்தம் நானும் பல விதமா பார்த்துட்டு இருக்கேன் என்னடா எப்ப பாரு குவையட்டா இருக்கேன் உள்ள ஒண்ணுமே வரமாட்டேன்றது நினைப்பா வரமாட்டேன்றது யாராவது வலிய புடிச்சு நம்மள யோசனை பண்றா நீ அப்படின்னு இழுத்தாலே வந்து யோசனை பண்றதே முடியலையே அப்படின்னு பார்த்தா ஓ இது வந்து நம்ம வந்து அடங்கிட்டோம் உள்ள நான் ஒடி கிடக்கு நான் வேணும் என்னையே கம்ப்ளீட்டா டிஸ்டன்டா அவன் வந்து ஒட்டுறான் யாரு யோசிக்கிறான் வந்து டபால் ஏறிக்கிறான் ஏறிட்டு வந்து என்னடா நீ யோசிக்கவே மாட்டேன்ற லோயர் நான் வந்து முழுமையா இருக்கிற அந்த பொருள் மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஒட்டுறது அதையும் பாக்குறேன் புரியுதா அதையும் அது பாக்குறது சொல்றதா நான் சொல்றது புரியுதா மொத்தம் வந்து ஒரு அது பேர் என்ன கலங்கரை விளக்கம் பீகான் டவர் மேல ஏறி உட்கார்ந்துட்டானா அவனுக்கு கடல்ல போற எல்லா போட்டும் தெரியும்ல தூரத்துல இருக்கிற போட்டும் தெரியும் பைனாகுலரை வச்சுட்டு பார்த்தா அப்புறம் வந்து கரைக்கிட்ட இருக்கிற கப்பலும் தெரியும்ல அதுல நிக்கிறவா போட்ல நிக்கிறவாள் தெரியும்ல அந்த மாதிரி பெரிய என்ன சொல்லுவா த பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி சகலமும் வந்து எழும் போகும் எழும் போகும் அதுல இந்த மாதிரியும் வரும் நீ ஒண்ணுமே நினைக்காம இருக்கிய ரொம்ப நேரமா அப்படின்னு வரும் புரியுதா நீ உனக்கு ஒண்ணுமே வர மாட்டேன்ட்டு ஒரு உணர்ச்சி மயமாவே இல்லையே இதுன்னா உடம்பா என்னது கல்லா என்னது இது அப்படின்ற மாதிரி வரும் சரி சரி அப்படிதான் அப்படின்னு அதுவே பதில் சொல்லிடும் இது இப்படிதான் நான் எனக்கு வந்து என்னுடைய பொய் நான் மூலமா பதிலே வேண்டாம் முழுமையா அது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி முடிச்சு வச்ச ப்ரொஃபஸர் மாதிரி அது டபக்குன்னு வந்து நிற்கும் இது இப்படித்தான் நீ பேசாம இருக்கியா அப்படின்னு அவ்வளவு அடங்கி போயிட்டேன் அடங்கறதுக்கு ரெடியா இருப்பேன் புரியுதா அடங்கறதுக்கு என்னுடைய தனி சேட்டைகளை நான் எப்பவோ விட்டுட்டேன் எப்போ எப்ப வந்து பெரிய பெரிய பொருள் வந்தா உன்னை விடாதுமா புல்லு 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 புல்லுன்னு பிடிச்சிக்கும் இட் இஸ் சோ பொசசிவ் வருமா அதனால அந்த த்ரெஷ்ஹோல்டுல நில்லு அந்த த்ரெஷ்ஹோல்ட் வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்றது அந்த ஷூன்யா அப்படி சொல்றீங்களா அது எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும் அதுக்கு வந்து அற்புதமா வந்து அது ஷூன்ய அதாவது பொருளற்றதா இருக்கே தவிர அதுவே பொருளா இருக்கு சூன்யமே வைப்ரண்டா இருந்தா எப்படி இருக்கும் சூன்யம்னா எம்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் But it is not, even space is not empty. That is what the science have found out. All the objective sciences have found out that even space is not empty. Space is created only by atoms and subatomic things, forces and all the things. And it also expands. It is full of activity. The highest activity is going on in space. In a tiniest speck of space, the highest activity is going on. It is not still. That is why உள்ள நம்ப நிக்க முடியுமே தவிர ஸ்பேஸ் நிக்காது பொறுமா நம்ம கான்சியஸ்னஸ் நிறுத்த முடியும் மூவிங் கான்சியஸ்னஸ் என்ன புத்தி மனம்
அதை நம்ம நிறுத்த முடியுமே தவிர மனிதன் மட்டும் அவன் ஒத்தன் தாமா என்டைட்டில் டு கெட் லிபரேட்டட் அண்ட் பிகம் த ஹையஸ்ட் இன் திஸ் வெரி லைஃப். Okay. Yeah, okay. So there is no more misery. Ena thanimai illa adanalu mulumai da adhu mulumai. Okay. Ipa actually vandu namba ennathila ennam illamal namba adha serious ah eduthirukkome adhu da shunyam adhu unakku vandu edhayume resolve panna matendrathu oru ennam vandu ஒரு திங்கிங்னால திருப்தி அடைஞ்சவா நீங்க யாராவது இருக்காளா? இன்னும் தே ஆர் பிரிங்கிங் இன் மோர் மிசரி மோர் சாரோ. திங்கிங் இஸ் சாரோ, கரெக்டா? சோ திங்கிங் தாட்ஸ் இருக்கிற இடம், உணர்ச்சிகள் இருக்கிற இடம், இது எல்லாம் நான் இடம். சோ நான் இருக்கிற இடத்துல அமைதியோ சாந்தமோ அப்புறம் வந்து முழுமை இருக்காது, சூன்யம் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம சூன்யம் மாதிரி தூக்கத்துக்கு போறோம். நம்மளுடைய தூக்கம் எப்படி இருக்கு? உணர்ந்தவர்களுடைய தூக்கம் எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு. மனம் புத்தி அகந்தையா இருக்கிறவர்களுடைய தூக்கம் வந்து சூன்யமா இருக்கு, அவ்வளவுதான். பதிவுகள் இல்ல, தூங்கும் போது பதிவுகள் இல்லாததுனால மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ண முடியல, கரெக்டா? முடியல. ஆமா, அதே மாதிரிதான் வந்து என்னோட கவனம் அப்படி இப்படி போகும்போது அந்த கவனம் இப்படி போகும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்லீப், ரைட்? லைக் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ரீகனெக்ட் பண்ண முடியல. அதனாலதான் நீ கரெக்டா தான் வார்த்தை போட்ட, சூன்யம். அது சூன்யம், இது உணர்வு, அது சூன்யம். எது உணர்வு? புத்திய தெரிஞ்சுண்டு தபாரு, நீ வந்து உண்மையான நான் இல்லை, படுமகா பொய்யன். உனக்கு ஒரு உடம்பு கிடைச்சா போதும், அதுவும் பிசிக்கல் பாடி உனக்கு கிடைச்சதுன்னா போதும். ரெண்டு ஸ்டேட்டை கொண்டு வந்துட்டு ஒன்னும் ட்ரீமிங் மாதிரி இருக்கிற மென்டல் ஸ்டேட், மைண்ட் ஸ்டேட். இதுவும் மைண்ட் ஸ்டேட் தான், இதுல உலகத்தையும் சேர்த்துக்கிற, புரியுதா? அது வந்து அதனுடைய ஓன் ஆங்கிள், அது ஜடமாவே இருந்துட்டு குழப்பறது. நீ அதை உணராமையே அதை திருப்பி திருப்பி அப்ரோச் பண்ணி பண்ணி ஒவ்வொரு உணர்ச்சி எண்ணங்கள் எல்லாம் போட்டு திட்டம்லாம் போட்டு இன்பம் அடையிறவனாகவும், புரியுதா? இன்பம் உன்ன கை நழுவி போயிட்டா மாதிரியும் இப்படியெல்லாம் நீ வந்து எல்லாமுமே பொய்யோட விவகாரம் பண்ணிட்டு அது என்னன்னு தெரியாம போத்தேன்னு அவைகளும் விட்டு போய், என்ன அவைகள் பொய்களா இருக்கிறதுனால தான், சூன்யமா இருக்கிறதுனால தான் அதுவும் என்ன பண்றது, இன்னும் பெருஞ்சூன்யத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு தள்ளிடுது. உனக்கு இந்த சூன்யம் போறல, உன்னோட ஆடி என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொய்கள் கூட இருந்த பொய்கள், எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள், அதுக்கப்புறம் உலகம், உறவுகள், எல்லாம் சகலமான இரட்டைகள்ல உதிச்சு அத்தனை என்ன பண்றது, நாங்களே எம்டி, நாங்களே சூன்யம். அதை நீ உணர்ற மாதிரி இல்ல, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏதாவது, இதுதான் இன்சென்சிட்டிவ்னஸ், இதுதான் இன்சென்சிட்டிவிட்டி. பிகாஸ் வி ஆல்வேஸ் ரீட் த்ரூ எ லைன், நாட் இன் பிட்வீன் லைன்ஸ். சூட்சும புத்தி இல்லை. ஒரு போர்டு வந்து ஒயிட்டா இருந்திருக்கு, ஒரு நோட் புக்ல ஒயிட் ஷீட் சர்ஃபேஸ், அது ஃபர்ஸ்ட் சொல்லாதத சொல்லிட்டு இருக்கேன்னு நம்மளுக்கு தெரியல. வெறும எந்த உணர்ச்சியும் இல்லாம எழுந்து காலங்கத்தால் அப்படியே முழிக்கிற நான் வந்து ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கே, ஒயிட் போர்டு மாதிரி இருக்கே, இதுதானே இப்ப வந்து பெரிய ஸ்கிரீனை தன்னையே போட்டு மறைச்சுக்க போறது, பழைய சரக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உலகத்தை பத்தியும் தன்னை பத்தியும்ன்றது நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது தான் வந்து சூன்யம் போன்று, புரியுதா? சூன்யம் போன்ற வாழ்க்கை. அதனாலதான் இன்பம் இன்பமாவும் முடியறது இல்லை, எண்டுக்கு வர மாதிரி இருக்கு இன்பம், எல்லாம் எண்டுக்கு வர இன்பம். திருப்பி புது இன்பத்தை தேடணும், புது சுகத்தை தேடணும், புது நன்மையை தேடணும், புது வாழ்க்கையை தேடணும். அதெல்லாம் உடம்புல தேடும்படியா திருப்பி திருப்பி உடம்புக்கு தள்ளுறது. உடம்பு தான் இந்த இன்பிட்வீன் டாக்ஸ்ட் பிட்வீன் த வேர்ல்ட் அண்ட் த ஈகோ, விச் இஸ் டாக்ஸ்ட் ஃபுல்லி. அஞ்சு கோஷங்களுக்கும் அது பிரதிநிதி மாதிரி இருக்கு, அதாவது விஞ்ஞானமயம்,
மனோமயம், பிராணமயம், அன்னமயம், அப்புறம் உலகமயம், பிளஸ் அடிப்படையா அறியாமை மயமா இருக்கிறதுனால உடம்புன்றத ஸ்தூல பாடியினுடைய பெரிஃபெரியை வச்சுட்டு தான் இது வந்து கம்ப்ளீட் குழப்பாட்டத்தை வச்சுட்டு, அதனாலதான் யாருக்குமே எந்த திருப்தியும் முழுமையா இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும். அவன் தான் உலக மகா பணக்காரனா இருந்தாலும் அவனும் போட்டி போட்டு இருக்கான், புரியுதா? அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு சர்வசாதாரணமா சேர்றது எனக்கு போனோம், நான் அப்படி போனேன்னா உடனே எனக்கு கொடுத்துடுறாங்க, அடுத்த டெண்டரா கொடுத்துடுறாங்க. இந்த அவனுக்கு வந்து 1 பில்லியன் ட்ரில்லியன் க்ரோர்ஸ் ஏதோ ஏதோ சம் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கா, இந்த இதையும் வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி, புரியுது? இதெல்லாம் போட்டு சாதாரண பணங்களை போட்டு குழப்பறது, என்னடா இது பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை இன்னும் அடிமட்ட ஏழையா போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாரையும் குழப்பறது. அப்புறம் நல்ல வாழ்க்கைலாம் என்ன, ஸோ நல்லது கெட்டது, இந்த மாதிரி வந்து அது வந்து இரட்டைகளாவே ஒரு சயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க வாழ்க்கைய நடத்த விடல. எது பரம்பொருள் பாரபட்சமற்ற நேரடியான இன்வெஸ்டிகேஷன் ஒண்ணுத்துக்கு தான் வந்து இது வந்து முடிவுக்கு வருது, வேற எந்த மார்க்கத்திலையும் முடிவுக்கு வரல. வேற அந்த மார்க்கத்திலாம் போனா ஒரு பக்தி பண்ணிட்டு போனா இன்னும் கிரியைகளை நிறைய, நாளைக்கு இன்னும் விசேஷமா பூஜை பண்ணணும், நாளைக்கு இன்னும் விசேஷமா ஸ்லோகம் சொல்லணும், இன்னும் புதுசா கவிதை எழுதணும், எவ்வளவுப்பா சொல்ல போறேன், சொல்றோம் யாரு? சரணாகதின்றது வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல we can only surrender, right? That is okay, நம்ம இதெல்லாம் இல்லைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதும், இது என்னால என்னையே வந்து அழிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சதும் விட்டுருந்தோம் இல்லையா, எல்லாமே விட்டுருந்தோம். ஒரு அதுதான் நிர்வாணம் அப்படி சொல்லுவாங்க. சோ எல்லாத்தையும் லைக் கம்ப்ளீட் ஷட் ஆஃப் ஆஃப் எவ்ரிதிங். சோ அப்போ வந்து வாட் கேன் ஹெல்ப் சரண்டர், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் சரண்டர். when your objectivity absolutely gets annihilated, Prita. The very objectivity in you. அட போய போறோம், யோசிக்கிறதுனால அடைய முடியாது. நான் வெளி உலகத்துல வேணா பெரிய பெரிய 100 யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரே வைஸ் சான்சலராக இருக்கலாம், பட் இது வந்து முழுமையா அப்பழுக்கற்ற களங்கமற்ற ஒரு குழந்தைக்கு இருக்கிற அறிவை போல, அதுக்கு சுட்டறிவே இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு தூய அறிவு. நான் ஒன்று கேட்குறேம்மா, உடம்புக்கு உண்டான உடம்பு உடம்பே உற்பத்தி ஆகுது இல்லை, அம்மா கிட்ட கருவா உருவாகி முழு குழந்தையா மனித குழந்தையா வருது இல்லை, எப்பேற்பட்ட சயின்ஸ் எல்லாம் அதை நடத்திட்டு இருக்கு ஏற்கனவே. அப்பெல்லாம் இந்த ஆப்ஜெக்டிவா நம்ம வந்து தாட்ஸ் இதெல்லாம் கிடையாது இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசுறது கிடையாது, கர்ப்பத்தில் இருக்கும்போது அடியோட பேசுறதுக்கு சான்ஸ் கிடையாது. நினைப்புகள் இருக்கலாம், ஏன்னா நினைப்புகள் தான் வந்து மனமா இருந்துட்டு பொது மனத்திலேருந்து ஒரு குழந்தையும் உருவாக்குறது, ஒரு பூச்சியையும் உருவாக்குறது, ஒரு விதையையும் துளிர் விட வைக்கிறது. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது ஆல்ரெடி அது வந்து ரிச்சா இருக்கு. இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்னுடைய அல்டிமேட்டா தனியா அவைகள்லேருந்து பிரிஞ்சு இருந்து அவைகளை அது உற்பத்தி பண்றதுக்கு ஒரு ஊடகத்தை யூஸ் பண்ணல, புரியுதா? கான்டாக்டே இல்லாம அதனுடைய சந்நிதி மாத்திரத்துல நடக்கிறது. எப்படி வந்து சூரியன் தாமரையை மலர் விக்கிறதோ, சந்திரன் வந்து இந்த ஆம்பல் மலர், அல்லி மலர், அந்த மலர், மீதி மலர்கள் எல்லாம் துளிர் விக்க இது மலரை செய்யறதோ, எப்படி சூரியன் எங்கேயோ இருந்துட்டு இங்க உயிர்களுக்கு எல்லாம் உஷ்ணத்தை கொடுத்து முதற் காரணமா இருந்து அந்த உஷ்ணம் மூலமா எல்லா உயிரினங்களும் வந்துட்டே இருக்க மாதிரி பண்றதோ, நீரை ஆவியாக்குறதோ, அப்படி பார்த்தேன்னா வெறும் ஒரு சூரியன் ஒரு நெருப்பு கோளம் இதை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாம இருக்குது. ஆனா சூரியன் மாதிரி தூல பொருள் இல்லை, ஏன்னா சூரியனுக்கும் ஒரு முடிவு உண்டு, அது ஒரு ரிலேட்டிவ் காசா இருக்கு அவ்வளவுதான். இட் ஹேஸ் எ காஸ் டு கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் த சன், த கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், இட் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் எ காஸ், புரியுதா? விதையா இருந்தது, ஒரு புள்ளி தான் வெடிச்சு பிக் பேங் ஆச்சுன்னு சொல்றா சயின்டிஸ்ட். அதுக்கு முன்னாடி எத்தனை பிக் பேங் நடந்தது,
சோ இது எல்லை இல்லாத ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மனத்தால பண்ணப்படுகிறது அப்படின்றத முழுமையா வந்து சொல்லி கொடுத்தவர் நம்ம ரமண மகரிஷி. இதுக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு சயின்ஸுக்கு போனாதான் வந்து அது வந்து அடங்கும். குரு உபதேசம்ன்றது ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னா குரு அதுவாகவே இருந்தால் தான் உபதேசம் பண்ண முடியும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து யாருமா இப்போ எனக்கு வந்து பாக்குற போது எல்லாமே வந்து சாதாரணமா தான் தெரியுது. ஆனா உங்க பார்வையில இருந்து பார்க்கும் போது யாருக்கு மனம் இருக்கு, அது எப்படிப்பட்ட மனம், யாரு ஞானி, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களால I think it will just be very obvious. So it will be something very transparent, separate from. நல்லா தெரியும். ஓகே, நல்லா தெரியும். இப்போ நீ வந்து உன்னுடைய கிச்சனுக்கு போற, முதல் நாள் ராத்திரி கடைசியா வந்து கிச்சன் எல்லாம் தொடச்சிட்டு காத்தால போற, போய் பார்த்தா கிச்சன் டாப் மேல தூசா இருக்கு. புரியுதா? முதல் நாள் ராத்திரி தான் தொடச்சிட்டு பண்ணேன், சுத்தமா தொடச்சிட்டு பண்ணேன், கடைசியா போய் படுத்துன்னுட்டேன். காத்தால எழுந்து திரும்பி போய் பார்த்தா கிச்சன் டாப் உள்ள மெல்லிய படலம் போல தூசு அப்படியே படிஞ்சு படுது, அப்படியே விரலால கூடு போட்டா தெரியுது. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து அகந்தைகள் கொண்ட மனம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஞானிக்கு சர்வசாதாரணமா அவர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அவளே வந்து காமிச்சிட்டு போவா. அவ புத்தி மனம் ஆடுற ஆட்டத்தை, புரியுதா? அவ பேச கூட ஆரம்பிக்க வேண்டாம். நல்லா தெரியும்ல, அதாவது வந்து எப்படி வந்து எம்டி ஸ்பேஸ்ல ஒரு பொருள் நல்லா தெரியுறதோ, எம்டி ஸ்பேஸ் தானே காரணமா இருக்கு. ஒரு ஒயிட் போர்டில் ஒரு எழுத்து எழுதினா இது என்ன இது தெரியுறதா, ஆ எழுதிருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு சொல்ற மாதிரி, அங்க வந்து இருக்கிற அந்த இதெல்லாம் டஸ்ட்ன்னு நல்லா தெரியும் அவளுக்கு. அகந்தையை வச்சுட்டு வாழற வாழ்க்கை உணர்ச்சி மயமா இருக்கிறது, அது உள்ளுக்குள்ள அவ வந்து தவிக்கிறதெல்லாம் கூட தெரியும். பட் இவர் கை கட்டி போடப்பட்டிருக்கும். இப்படிதான் சச்சங்கமா தான் சொல்ல முடியுதே தவிர இலக்கணத்தை சொல்லிடலாம். புரியுது? நீயும் நீயும் வந்து உள்ள ஒரு பொருள் இருக்கு பார்க்க ஆரம்பி, அப்போ உனக்கு எல்லாம் இதுவாயிடும், முடிவா தெரிஞ்சிடும். உன்னை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா தெரிஞ்சிடும், நீயே தான் வந்து இது எதிர்க்க தூசாவும். ஏன்னா வந்து நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப உனக்குள்ள ஒரு பொருள் இருக்கு நீ பாரு அப்படின்ட்டு அதனால திஸ் இஸ் ஆல்சோ தட் பட் திஸ் இஸ் நாட் தட் தட் இஸ் தட் நம்ம ஆனா இருக்கே நீ முடிக்கணும்ன்ற தாபம் தானே இங்க நடுவுல லிங்க். புரியுதா? லாஜிக்கல் இல்லையா? நீ வந்து என்ன சொல்லுவா, இந்த மாதிரி நீ எப்படியோ 100 மார்க் வாங்கினேன்னா தான் உனக்கு டாக்டர் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ அடி புடி டியூஷனுக்கு போகாம இரு, இல்லாட்டி இன்னும் வேற ஏதானோ மெத்தட்ஸ் இது பண்ணி மொத்தம் 100 மார்க் வாங்கிட்டு வந்து காமி, நான் உனக்கு டாக்டர் சீட்டை கொடுக்குறேன்ற மாதிரி என்லைட்டன்மெண்ட்டுக்கு நீ காம பேத தான தண்டம் நீ என்ன வேணா பண், நீ பூஜை பண்ணுவியோ கிரிவலம் பண்ணுவியோ இல்லாட்டி இதெல்லாமே கிடையாது அப்படின்னு நான் முள்ளமா குருவை தேடி அலைஞ்சு இருந்து விசாரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பியோ. அதுல உத்தம் வந்து குரு டைரக்ட் இமீடியட். அதுக்கு குறைவா இருக்கிற இப்ப வந்து ஏன் இன்னொருத்தரால வர முடியல, ஏன் இன்னொருத்தரால வந்து நுட்பமா பார்க்க முடியலன்னா, வாசனை மயமா அந்த உடல் மயமா அவ வந்து வெளியில ஓடி போயிட்டா ரொம்ப தூரம். புரியுதா? இப்ப நாள் பூரா ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ விளையாடின குழந்தை அந்த ராத்திரி கனவுலையும் பக்கத்துல இருக்கிறவளெல்லாம் எட்டி வச்சுட்டு இருக்காங்கல்ல, அது போலதான் வாசனை. அதனால அந்த மனம் பூரா அது எங்கேயோ பதிஞ்சிருக்கு அவனோட விளையாட்டு, உடம்புல பதியல. ஆனா உடம்ப வச்சு அது வந்து எப்ப பாரு சேட்டை பண்ணிட்டு இருக்கு. சோ வெளியில போன மனம் என்ன பண்ணும், குரு சந்நிதிக்கு வந்தா கூட வந்து அது வெளியில தான் இருந்துட்டு இருக்கு. அது குருக்கு மாத்திரமே தெரியும், அவனுக்கும் குருக்கும் தான் தெரியும், அவனுக்கும் கூட தெரியாது. புரியுதா? அதனால இப்ப யார் க்ளோஸ் பண்ணிட்டா,
யார் வந்து குரு குருன்றவர் வந்து லேசுப்பட்ட ஆள் இல்லப்பா அவரு. அவர் வந்து இது பொட்டலங்கட்டி எரிச்சு வச்சிருக்காரு. இவரு மொத்த பிரபஞ்சத்தையே ஒரு எண்ணமே பிரபஞ்சம்னா ஒரு எண்ணத்தை கம்ப்ளீட்டா எரிச்சார்னா பிரபஞ்சத்தை எரிச்சிட்டாரு. ஸோ எந்த டுவாலிட்டியும் அவர்கிட்ட கிடையாது. ஸோ ஏகமா இருக்கிற ஒரே ஒரு பொருள் அது சைலன்ஸாகவும் இருக்கு, ஸ்டில்லாகவும் இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அதுல இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற லெவலுக்கு அவர் இருக்கார்ன்றத இவன் அட்லீஸ்ட் நாலெட்ஜ் ஆவாது தெரிஞ்சிருந்தாதான் ஒரு பணிவை காமிப்பான், ஒரு ஸ்ரத்தையை காமிப்பான். அப்படி தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் அப்ப பண்ணிட்டு வந்த காரியம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏங்க உங்களுக்கு வேற வேலை இல்லைங்களா, இன்னைக்கு நான் நீங்க வந்து எங்களை கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன், நான் அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க போயிருந்திருப்பேன், இல்ல அதையும் கெடுத்தீங்களேன்னு கோபம் வரும் குரு மேல. கரெக்டா கரெக்டா இல்லையா? சோ இப்போ இந்த சாதனை இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து தேகத்துல தட் இஸ் பிசிக்கல் பாடியில வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து தெரியுமா? பிகாஸ் தென் ஐ வாஸ் சிட்டிங் இன் ரமண மஹர்ஷி ஆஷ்ரம் ரைட், சோ தேர் வாஸ் லைக் an immense pressure in certain points, the throat especially, எனக்கு ரொம்ப எப்பவுமே சென்சேஷன் இஸ் இன் த ஹெட், பட் அங்க போய் உட்காரும் போது சென்சேஷன் வாஸ் இன் த த்ரோட் அ லாட் வித் ஹியூஜ் பிரெஷர். இப்போ நான் வந்து கண்ணை மூடிட்டு ரமண மஹர்ஷி அங்க அந்த பிளேஸ்ல யோசிச்சனா the pressure is, I mean, there's a sensation, right? So, so I'm just wondering if in the physical body is not there actually, but இதுல ஏதோ ஒரு சூப்பர் இம்போசிஷன். ஆமா ஆமா கரெக்ட், நீ சொல்றது ஆனா அது வார்த்தை கொண்டு வர முடியாது. அது என்னன்னா வந்து ஆக்சுவலி அவர் என்ன, நீ வந்து அவர் மேல இருக்கிற அந்த ஒரு பக்தியிலையும் அந்த இதுலையும் அந்த மாதிரி ஒரு சூழல் நீ உட்கார்ந்து இருக்கும் போது உன்னோடதுக்கு வந்து தனியா ஒரு அல்கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி நடக்குது. சரியா? இந்த நடுவில் டிஸ்டர்பன்ஸ் சத்தம் வந்து உன்னோடது என்ன பண்ணணும், மியூட் எதனால வருது? என்னோடது மியூட் பண்ணணுமா? கிச்சு 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 கிச்சின்னு ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு. வேற ஏதானும் சரி கொஞ்சம் அப்படியா? சரி சரி. ஸோ நீ பார்த்தீங்கன்னா வந்து உன்னுடைய பக்தி உன்னுடைய ஸ்ரத்தை அவர் மேல நீ வச்சிருக்கிற அந்த இது வந்து முழு பொருள் இது, இதுக்கு போய் போறோம் அப்படின்னு நீ அந்த ஒரு பயமும் பக்தியும் எல்லாம் வச்சுட்டு போகும்பொழுது உன்னுடைய 5 கோஷங்கள்லையும் ஒரு மாறுதல் கண்டிப்பா அவர் ஏற்படுத்துறார், உனக்கு ஏற்படல. அவருடைய சந்நிதி விசேஷம், அந்த சந்நிதி மேல நீ கொண்ட ஈடுபாடு, நீ வச்சுருக்கிற பணிவு, பக்தி, ஸ்ரத்தை, சரணாகதி, இதெல்லாம் சேர்ந்து உன்னுடைய 5 கோஷங்கள்ல அது கிடைச்சது. இது வந்து இப்ப சாதாரணமா இப்ப வந்து சர்வசாதாரணமா வந்து இதுலயே தோஞ்சி இருக்க ஆரம்பிச்சா 5 கோஷங்களும் வந்து நல்லா புடம் போட்டு பொண்ணு போல இருக்கும். உடம்பு கூட பிசிக்கல் உடம்புல இருக்கிற அத்தனை செல்கள் கூட தே ஆர் ரீடிஃபைன்டு, பரம சாந்தமாயிடும், அஜிடேஷன்லாம் இருக்கவே இருக்காது உடம்புல. அமைதியே ஆனந்தம், அமைதியே ஆனந்தம் உடம்புல கூட சொல்றேன். அப்புறம் இல் ஹெல்த்ன்றது வந்து இல்லாத ஒரு விஷயமா போயிடும். ஏன்னா உடம்பு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிசிக்கல் உடம்ப டிரான்சென்ட் பண்றது இதுல தெளிவா செட் ஆகும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், 11-12 வயசுலேருந்து நான் அனுபவிச்சிருக்கேன். என்னை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு பாப்புலேஷனோட நானா ஒரு விளையாட்டுத்தனமா போய் எங்கேயா போய் ஈடுபடலாம்னா கூட அது என்ன பண்ணும், என்னமோ தனியா இழுத்துன்னு வந்துடும். புரியுதா? நீ அங்க போய் உன்னை வந்து அப்படியே முழுமையா இன்வால்வ் பண்ணி ஆட்டே ஆட்டம் ஆடக்கூடாது. இட் இஸ் நோ, இட் இஸ் நோ மோர் யூ தட் பாடி, இட் இஸ் மைன். 5 கோஷங்களையும் அதுதான் ஆடும்.
அப்பதான் பவித்திரமா இருக்குமா, பவித்திரம் ஆயிண்டா ஆயிண்டே போயிட்டு இருக்கும், அதுக்கு எல்லையே இல்லை. புரியுதா? அதனுடைய உச்சம் தான் சில சமயம் என்ன பண்ணும், அது அவ்வளவு ஆசைப்பட்டதுன்னா சித்துக்களையே கொடுத்து அழிச்சுன்னு போடும். புரியுதா? இந்த இந்த பவர்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் சர்வசாதாரணமா கொடுக்கும், ஆளே இருக்க மாட்டானே, தெரிஞ்சின்ற ஆளே இருக்க மாட்டான். ஆனா நம்மள அறியாம வந்து சித்து பண்ணி தெளிவா டிஸ்டிங்டா இது நடவாத ஒன்றுதான் நடத்தி காமிச்சிருக்கு எனக்கு. போருமா சித்து. இப்போ வந்து நான் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் கேட்கல, ஒரு தடவை வந்து ஒரு இதில் ஒரு என்னன்னு சொல்றது, சாதாரண மனுஷா வாழ்க்கையில் வந்து அது ஒரு ஒரு இந்த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஒரு இடம் ஒரு தடவை வந்து இப்போ வந்து சுங்கேரின்னு ஒரு இடத்துலேருந்து நான் காரில் வந்து வரேன் மங்களூர் ஏர்போர்ட்டுக்கு, சப்போஸ் 120 கிலோமீட்டர்ஸ். ஒரு அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, நானும் என் ஒய்ஃபுமா தான் இருக்கோம். அங்கே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட்ஸ் ஒரு இது கொடுத்துருவா, பேர் என்ன, கையில் ஸ்லிப்பு கொடுத்துருவா என்ட்ரியில். அந்த ஃபாரஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு, டென்ஸ் ஃபாரஸ்ட், சிக்னலே கிடைக்காது, மொபைல்லாம் சிக்னல்லாம் போயிடும். ஏன்னா ட்ரீஸும் மலையும் எல்லாம், அதுவும் வந்து குளிர்காலமும் மழைக்காலம்லாம் டிஸ்டிங்காக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஸ்லிப்பை கொடுத்துருவா அந்த டோல்கேட்டில், செக்யூரிட்டி ஆஃபீஸில். அப்புறம் வெளியில் போகும்போது நம்ம கொடுத்துட்டு போகணும், இவ்வளோ நேரத்தில் ஒரு வண்டி வந்து சேர்ந்துடணும் அப்படின்றது இருக்கும். புரியுதா கணக்கு? நான் கொஞ்ச தூரம் போனேன், ஒரு 5 கிலோமீட்டர் தான் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனேன், வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது திடீர்னு. ஒரு ஓரமாக நிறுத்திட்டோம், நிறுத்திட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்டார்ட்டே ஆகல, ஒரு சிம்டம் இல்லை டேஷ்போர்டில், ஒன்றுமே இல்லை. இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும் பொழுது வந்து அப்படியே வண்டியை விட்டுட்டு தான் போனோம். அப்புறம் ஒரு சாயந்தரம் ஆயிடாது, மணி 6:30, டிசம்பர் மாதம், கும் இருட்டு, 6:30 கும் இருட்டு ஆரம்பிச்சு. ஓரமாக நிறுத்தின வண்டிக்கு பின்னாடி என்ன பண்ணேன், அந்த கிளைகளெல்லாம் உடச்சி கிடச்சி போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் வந்தா, ஃபஸ்ட்டு இதுக்கு போறவா, அதாவது கேரளா போறவா, மலையாளிஸ் ரெண்டு பேர் வந்தோம் கார்ல, வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் உங்க சூட்கேஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேர் அபவுட் டு பாஸ் ஆன் த சூட்கேஸ். அப்ப என்னாச்சு, இன்னொரு ஒரு செட்டு 5 பசங்க 6 பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து 15 to 20, 22 இருக்கும். ஒன்னும் கன்னடம் பேசுறது, ஒன்னும் மலையாளம் பேசுறது, ஒன்னும் தமிழ் பேசுறது, ஒன்னும் ஹிந்தி பேசுறது, எல்லாம் ஒரு டப்பாக்காரை எடுத்துட்டு வேகமா வந்து ரெண்டு காருக்கும், அவர் கார் என்ன அழிச்சுட்டு போறேன்னு சொன்னவரோட கார் முன்னாடி நிற்குது. இட் ஹஸ் பிகம் டார்க், இட்ஸ் பெட்டர் யூ கம் டு மங்களூர், அங்கேருந்து எதை வேணா பண்ணிக்கலாம், காரை யாரையாவது அனுப்பிச்சு எடுத்துக்கலாம். இவளுக்கு காலங்காத்தால் ஃப்ளைட்டு 7:30 இருக்கும். சரின்ட்டு அபவுட் டு ப்ரொசீட் டு த கார், அவளே வந்து எடுத்துட்டா டிக்கியை திறந்து அது எடுத்தா, எடுக்கும்போதே இந்த 5 பசங்க வந்தது, அங்கிள் 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 அப்படின்னு துள்ளிண்டு வந்தான். என்னப்பா வண்டி நின்று போச்சா அப்படின்னு, ஆமா நீங்க உட்காருங்க சீட்ல உட்காருங்க அப்படின்னு. எல்லாம் என்னடா இது, ஒரே ஆர்டரா இருந்தது, உரிமையும் ஆர்டரும் பயங்கரமா இருந்தது எனக்கு. ஆனா வந்து இன்ட்யூட்டிவா என்னமோ தெரியுது எனக்கு, என்னமோ என்னமோ எனக்கு எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கும். எப்பப்பாரு வந்து என்ன ஏதானும் சொல்ல வைக்கும், கிளியரா பேச வைக்கும், அது பிரகாரம் அது எடுத்துன்னு போகும். அந்த கம்ப்ளீட் இன்சிடென்ட் அது அது அந்த பொருள் முன்னாடியே நான் சொல்லிடுவேன், ஏதோ ஒன்று சொல்லிடுவேன். இது எனக்கு தோணிகிட்டே இருக்கு, எட்ஜி வரைக்கும் வருது, நீ விளையாடிட்டு இருக்க, நீ ரொம்ப விளையாடுற அப்படின்ட்டு அந்த பொருளோட நான் உள்ளே பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் வந்தது தண்ணி பாட்டில் இருக்கா அப்படின்னு, ஆமாம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் தண்ணி இருந்தது 2 பாட்டில், அதை கொடுங்க வந்துது. சரி கொடுத்தேன், பானட்டை திறந்தா என்ஜின் ஆயில் கம்ப்ளீட்டா ஒரு டிராப் கூட இல்லை. என்ஜின் ஆயில் போடுற இடத்துல அந்த ஸ்டிக் இருக்கும்ல, மெஷர்மெண்ட் ஸ்டிக், ஒரு எல்லோ கலர்ல இது போட்டு ரிங் போட்டு அதை எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ என்ஜின் ஆயில் இருக்கு, அது எப்படி இதுவாயிருக்கு அப்படின்ற அளவுக்கு. அதுல சுத்தமா டேஷ்போர்ட்ல காமிக்கிறது, அதுல 4 லிட்டர் தண்ணியை கொட்டினோம் உள்ள,
இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்றும் என்ஜின் ஆயில் இருக்க வேண்டிய இடத்துல என்ஜினுக்கு இல்லை என்ஜின் சோக்காகிறது தண்ணியில் சோக்காயிருக்கு பொறுமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு இடத்துல வாட்டர்ல ரன் இருக்கு இது வந்து இது லோகன் வண்டி ரெனால்டு அப்புறம் வந்து என்ன பண்ணேன் கீழே போயும் போட்டுக்கோங்க அப்படின்னா கீழே ஒரு ஹோட்டல் இருக்கு ஆமாம் எனக்கு தெரியும் இறங்கி டோல்கேட்டை விட்டுட்டு அடுத்த செக்யூரிட்டி கேட்டை விட்டுட்டு வெளில வந்த உடனே ஒரு ரோட்ல ஒரு பெரிய டோல் கேட் அங்கே போய் பெரிய ஜக்கில் நல்லா இன்னும் ஒரு 10 லிட்டர் போட்டுக்கோங்க வாட்டர்னா சரிப்பா அப்படின்ட்டு நானும் அவளும் பேசிகிட்டே வரும் கத்தியா இது விளையாடுறது ஒரு பொருள் வந்து விளையாடுறது பாரு தண்ணியில் ஓடின்னு இருக்கு இப்போ காரு ஜம்முன்னு போறது வழுக்கிண்டு போறது இப்ப என்ன சொல்றா ராமலிங்க வள்ளலார் வந்து ஒரு நாள் வந்து அப்படியே அந்த பொருள்ல தோஞ்சி ஏதோ செய்யுள் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு அந்த வீட்டுக்காரா வந்து அந்த இது நடந்தது வந்து அந்த இதுல வடலூர் பக்கத்துல ஒரு இடத்துல சித்தி வளாக திருமாளிகைன்னு பேர் சித்தி நடந்த இடம் அது சோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து ராத்திரி எழுதிருக்காரு அந்த வீட்டுக்காரா என்ன பண்றா சாமி நாங்கள் வந்து போயிட்டு வரோம் போயிட்டு வரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும் 9 மணி ஆகிடும் சொல்லியிருக்காரு இவர் 6 மணிக்கு எழுதாங்க அங்கே இப்போல்லாம் சீக்கிரமாக இருட்டு எடுத்து போட்டிருக்க இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த விளக்கு தெரியுதானே அந்த காலத்தில் லைட்டு கிடையாது 1850களில் ஸோ அகல் பெரிய தீபம் எரிஞ்சிட்டு அதை வச்சுட்டு ஒரு சின்ன டெஸ்கை வச்சுட்டு கணக்கு பிள்ள மாதிரி உட்காந்து செய்யுள் எழுதிட்டுருக்காரு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அன்கான்ஷியஸாக சொம்பு தண்ணிக்கு குடிக்க வச்சிருந்த தண்ணியை தூக்கி தூக்கி அந்த எண்ணெய் தீந்து போன தீரியில ஊத்தின்னு இருக்காரு அவருக்கு தெரியல அந்த இருட்டுல சோ அது மாட்டுக்கு தொடர்ந்து எரிஞ்சுட்டு இருக்கு அவங்க வந்து நைட்டு வராங்க 9:30 மணிக்கு வராங்க பார்த்தா நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஐயோ நான் அங்க போன உடனேதான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது உங்களுக்கு எண்ணெய் கூட வைக்காம போயிட்டோமே இது இன்னமும் சின்ன ஆகலாச்சே என்னடா இது எப்படி எரியுதோ ஏதோன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தா என்ன பண்ணீங்க என்னங்கிட்ட அந்த மாதிரி நான் இங்க சொம்பு இருந்ததுமா அதை எடுத்து அந்த அதை ஊத்தினேன் ஐயோ அது தண்ணி தண்ணியில விளக்கு எரிஞ்சிருக்கு இது அந்த காலத்துல வந்து பயங்கரமான ஒரு இது நீ ஞானமயமா இருந்தா உன்னை அறியாமையே இது நடக்கும் அவர் தெரிஞ்சு பண்ணல சித்தி பண்ணணும்னு அவர் பண்ணல அவருடைய அந்த இன்டென்ட் ஏன்னா அவர் ஏகதேசம் ஒரு புள்ளில நிக்கிறாரு இது மெய்ப்பொருளாவே வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம என்ன பண்றோம் நம்ம கார்ல போறோம் நடக்கிறோம் தூங்குறோம் ஹோட்டலுக்கு போறோம் எங்க போனாலும் நான் என்ன பண்றேன் அதுவாவே இருந்துட்டு இருக்கேன் இப்ப பாடு யாருது அதனோடதா என்னோடதா என்னுடைய வேலைகள் எல்லாம் இயக்க வேண்டியது புரியுதா இப்படிதான் வந்து மகான்களை சுத்தி நடக்குது இது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா கீழையும் போனோம் ஹோட்டலுக்கு போயிட்டு பெரிய ஜக் எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டு 2 ஜக்கு நிறைய 5-5 லிட்டர் கொண்டு வந்து இந்த பசங்க தான் சொல்லியிருக்கேன் ஸோ மேலே ஃபுல்லாக வாங்கணும் அது ஃபுல்லாக வாங்கிக்கிறது ஒரு வாங்கிக்கிறது எது அந்த என்ஜின் 10 லிட்டர் போட்டு நல்லா நிரப்பிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்லா வழுக்கிண்டு அட்டகாசமாக ஓடி ஃபஸ்ட்டு நைட்டு தங்கிட்டோம் நைட்டு போய் அதுக்கு மேலே ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுட்டும் மொத்தம் நைட்டே வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ஓட்டுட்டோம் ஓட்டிட்டு அந்த ஹோட்டலில் போய் தங்கிட்டு காலங்காத்தால எழுந்து 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்பி ஏர்போர்ட்டு ஒரு 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் போயிட்டு அவளை விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணேன் இப்படி இதுதான் ஆயிலே இல்லாமல் இருக்கே இந்த ஆயிலை போட்டுப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால என்ன நேரம் மகேந்திரா ஷோரூமுக்கு போனேன் போயிட்டு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க என்ன சார் ப்ராப்ளம் ஏற்றினாங்க நேரம் அந்த இதில் பிளாட்ஃபார்மில் ஏற்றி இல்ல நேத்துக்கு ராத்திரி வந்து வண்டி நின்று போச்சு என்ஜின் ஆயிலே இல்ல போல் இருக்கு என்ன பண்ணீங்க இல்ல தண்ணி போட்டேன் அதுல they did not believe they couldn't believe எல்லாரும் வந்து சுத்தி வர நின்னுட்டாங்க சோ கைட்டு பாக்கலாம் அப்படினு
அதான் அவள் உள்ளேயே நடந்து போக முடியல, பிளாட்ஃபார்ம் கீழே உள்ளே போயிருந்து அந்த இதை நம்ம கழட்டினோம். கழட்டிட்டு அப்படியே ஒரு பக்கெட்டில் ஒரு இதில் பெயிண்ட் பக்கெட்டில் அப்படியே எடுத்தா ஒரு பொட்டு எண்ணெய் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டரோ அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ தண்ணி அப்படியே பொல 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 இந்த வேஸ்ட் வாட்டர் மாதிரி போட்டுருக்கும். அதில் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க, ஒரு ட்ரேஸுக்கு கூட எண்ணெயினுடைய ஒரு இது கூட இல்லை, ட்ரேஸு கூட தெரியல. உனக்கு என்ன எப்படி வச்சுச்சு வண்டி, எப்படியே சீஸ் ஆயிருக்கணுமே அது இதுன்னு என்னென்னவோ சொல்கிறான். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4000 ருபீஸ் ஆச்சு ஃபுல் ஆயில் சேல்ஸ். இவ்வளோ வந்து அதை கம்ப்ளீட்டாக திருப்பி இது பண்ணி அதை நிரப்பி, அப்புறம் அதுக்கு இதுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல, முதல்ல ஓட்டின்னு வந்ததுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. ஸோ இது வந்து ஒரு வாகனத்தையே இப்படி வந்து அது தண்ணியில் ஓட்ட வைக்கிறதுனா, ஒரு அகல் விளக்கையே தண்ணியில் எரிய வைக்கிறதுனா, நம்மளுடைய 5 கோஷங்களை அது எப்படி வச்சுட்டுருக்கோம், நம்ம பொறுப்பே கிடையாது. இது வாழ்க்கையே நம்ம பொறுப்பு கிடையாது, ஆனா இது தெரிஞ்சு பண்றது கிடையாது. புரியுதா? டெஸ்ட் பண்ணி என்னென்ன சித்து வேலைகள் சொல்லிட்டு பண்றாள், நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி இறைவனை விட ஒரு சித்தம் கிடையாது. இப்ப நந்திதா வந்து இப்ப தூங்க போயிடுவே கொஞ்ச நேரம் கழிச்சு, எக்ஸாக்டா நீ எந்த அளவுக்கு ஞானமயமா இப்ப உணர்ந்தியோ அத்தோட தானே நீ அப்புறம் எழுந்துக்கும் போது அந்த உடம்பு மூலமா எழுந்துக்க போற. அப்படின்னா அந்த உடம்புல பொறுப்பு அவனோடதா இல்லையா? உன்னுடைய ஞானம் வேற யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு நீ பெப்ப பெப்பன்னு 6 மாசம் முன்னாடி இருந்த நந்திதா மாதிரி நீ எழுதுக்க முடியுமா? கரெக்டா? சோ ஆல்ரெடி ஆல்ரெடி சித்து நடந்துட்டு இருக்கா இல்லையா? நம்ம அடங்கினா ஒன்னு ஒன்னுத்திலயும் சின்ன சின்ன அசைவுகள் எல்லாம் கூட எண்ண ஓட்டங்கள்ல இருந்து புத்தியினுடைய இன்ஃபுசிட்டினஸ் அது இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பெரிய பொருள் ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு பரமார்த்த நம்பிக்கையோட நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா சகலத்தையும் அது நடத்துறது, சகலத்தையும் நடத்துறது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஞானம் தான் முக்கியம். ராமலிங்க வள்ளலார் முழுமையான அந்த ஞானத்தை தெரிஞ்சதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இந்த சித்திகள்லாம் கொஞ்சம் போயிருக்காரு அவர். அதனால வந்து அது வந்து திருப்பி மயக்கெடுத்தவர், இல்லாட்டி அந்த பாடியை இவ்வளவு சீக்கிரம் தொலைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இதெல்லாம் நீ ட்ரூத்ஃபுல்லா பேசணுமா இல்லையா? ஆர் யூ தி ஓனர் ஆஃப் தட் பாடி? என்ன அர்த்தம்? ரூலர் அர்த்தம், த சுப்ரீம் ரூலர். ஈஷ்ன்றது ஒரு தாத்து சம்ஸ்கிருத வார்த்தையில, இட் மீன்ஸ் டு ரூல், ஆர் யூ எல்இ, டு ரூல் எவ்ரிதிங், ஆட்சி புரியுது. அந்த உபனிஷத்தோட பேரு ஈஷாவாசிய உபனிஷத். அது எப்படி சொல்றதுன்னா, அந்த பிரபஞ்சத்தை எப்படி பரம்பொருள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு பொருளாவே இல்லாமல் ஆகாசத்திலிருந்து எல்லாத்தையும் எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது அது சொல்றது. அதனுடைய அந்த ஸ்லோகமே இதுதான், ஈஷாவாசியம் இதம் சர்வம் யத் கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன மாஹிருத பூஞ்சீத கஸ்ய ஸ்வித்தனம். என்ன சொல்றாருன்னா வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாமே ரூல்டு பை ஒன்லி தட்னு சொல்லி என்ன சொல்றான், எல்லை எல்லா பேரறிப்பு, எல்லை எல்லா பேரறிவு, அகண்ட பேரணும், இதுதான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. இதம்னா வந்து இவைகள் எல்லாவற்றையும், தோன்றியவைகள் அனைத்தையும், தோற்றம் வர்றது எல்லாம் அதுதான் ஆண்டுட்டு இருக்கு. எது இந்த பிரபஞ்சத்துல காணக்கூடிய தொடக்கூடிய 5 புலன்களால் உணரக்கூடிய புலப்படுகின்ற அனைத்தையும் அது உன்னுடைய ஆளுமையில் அதுவேதான் இருக்கின்றது, அதுவேதான் அதனுடைய ஆளுமை, அதுவேதான். புரியுதா? அடுத்த லைன்ல என்ன சொல்ற, தேன தியக்தேன, தேனன்னா எவனால், தியக்தேன எவன் வந்து இதை வந்து துறக்கிறேன், தியாகம் பண்ண போறேன், நான் என் சொத்தை தியாகம் பண்ண போறேன், என் உடம்ப வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், நான் துறவு பூண்டு என்னுடைய மனத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தேன தியக்தேன மாஹிருத
don't covet, don't own someone's property as yours. And then all the more it is arrogant to say that you are denouncing someone's property. அதாவது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சாதா சொல்லுவா ஒரு பழமொழி. கடைக்காரனோட சொந்தமானது கடை தேங்காய், வழியில பிள்ளையார உற்சவம் தூக்கின்னு போயிட்டு இருக்கா, அதுக்கு எடுத்து இவன் மாட்டு உடைச்சிட்டு போனான்னா, ஓ முதல்ல காசு கொடுயா அப்படின்ற மாதிரி. இது எல்லாமுமே தேன தேக்கேன்னு மாகிருத, டோன்ட் கவர்ட். நீ வந்து இதை வந்து உன்னோடதுன்ற ஒரு பாவம் கூட நீ வச்சுக்கிறதுக்கே அதுக்கு ஏன்னா இட் இஸ் நாட், இட் டசன்ட் பிலாங் டு யூ. பூஞ்சீத கசிய ஸ்விதனம், கசியன்னா ஸ்வித்ன்னா வந்து ஒன்ஸ் ஓன். எவனோடைய சொல்லுவார்ல, எவனோட அப்பா வீட்டு ரோடு நீ மாட்டுக்கு வண்டி எப்படி பார்க் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி. கசிய ஸ்வித்தனம், யாருடைய சொத்து அப்படின்னு அந்த பொருள் கேட்குற மாதிரி அந்த ரிஷி எழுதியிருக்காரு. ஸோ நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி போயின்னு இருக்கு, நீ அஞ்சு கோஷங்களில் அது மாட்டுக்கு மில்லட ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஒரு குழந்தைக்கு எப்படிமா அப்படி பிங்க் ஆஃப் ஹெல்த் இருக்கு, கரெக்டா ஜொலிக்கிறதா இல்லையா ஒரு குழந்தை இல்லையா? அதுகிட்ட பிடிவாதம் அது இதெல்லாம் வரும்பொழுதுதான் உடம்பு கெடுத்துக்கிறது, மற்றபடி பிளெமிஷ்லெஸ்ஸாக இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இங்க அஞ்சு உடல்களும் வந்து பொன் போல் மிளிரும், கிளாரிட்டி ஹையஸ்ட் பிங்கா இருக்கும். சரி, இப்படி இருக்கும்பொழுது கர்மாக்கள் வந்து எப்படி நீ வந்து அப்படியே பயந்து போய் வந்துடும், ஐயோ இன்னமும் இருக்கு அப்படின்ட்டு. நான் எல்லா வேலையும் பண்ணியிருந்தேன், என்னென்னலாம் இப்போ 11 வயசுலேருந்து என்னென்னலாம் சின்ன சின்ன வேலைகள்லேருந்து என்னத்துக்கு, எவ்ரி திங் இஸ் ப்ரொஃபவுண்ட் பிகாஸ் எல்லாமே ஈசனுடைய சந்நிதி ஆகிட்டது. நம்ம பார்க்கறது கேட்கறது நம்ம உடம்பு எல்லாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கு தத்தம் பண்ணிட்டு சமங்க ஒன்று கிடக்கு, அமைதியும் சாந்தமாக வயாமல் வாழ்க்கணும். உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த த்ரிஷோல்டுலயே இரு, அவ்வளவு அது பார்த்துக்கோ. த்ரிஷோல்ட்ல நார்மலா வேலை செய்யும் போது இருக்க முடியாது, இட்ஸ் ஓன்லி வென் அ பர்டிகுலர் வேலை செய்ய தேர்ஸ் கரண்ட் ரைட், அந்த தூங்கி ஏஞ்சும் போது அந்த அண்டர்லைன் கரண்ட் இஸ் தேர். ஆமா, அது ஆனா இட் டிஸ்அப்பியர்ஸ் ஆஃப்டர் சம் டைம். சி சி, பிகாஸ் யூ ஹேவ் கம் இன், யுவர் ஐ ஹஸ் கம் இன். It doesn't want to leave you. Yeah. You are pushing it out. Your entry, it's a vacation. Yeah, that's true. Yes. நீ நீ உன்னையே தான் பார்க்கணும், எதாவது நீ அதை பார்க்க வேண்டாம். அது என்ன சொல்றதுன்னா, நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய பொய் ஆட்கள் எல்லாம் உள்ள விடாத, அப்புறம் நீ நான் மொத்தம்தான் இருப்போம் அப்படின்னு அது சொல்லிகிட்டே இருக்கு. ஒருபா எது நான் தான் கம்ப்ளீட்டா அடப்பா இருக்குமா? விழிப்பு நிலை வாழ்க்கை என்னைக்கோ லாஸ்ட் பிரெத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, விழிப்பு நிலை வாழ்க்கை யாருக்கு? உடம்பு வச்சுட்டு நான் ஓட்டின்னு இருக்கு, என்ன மயமா உணர்ச்சி மயம் எல்லாம் பாஸ்ட், ஜங்க் யார்டு, உலகமும் பாஸ்ட் இதுவும் பாஸ்ட். நீ என்ன பண்ண முடியும் போ? நீ வந்து இவா கிட்ட உஷாரா இருக்கிறத தவிர உனக்கு ஒரு வேலையே இல்லை. யார்கிட்ட? உன்னுடைய நான் வகையற அத்தனை பேர்கிட்டையும், டவுன் த பாடி லெவல் வரைக்கும், பாடி உணர்ச்சிகள்லேருந்து மன உணர்ச்சிகள்லேருந்து உலக உணர்ச்சிகள்லேருந்து பற்றுக்கள்லேருந்து எல்லாருமே போக்கிரி கும்பலா இருந்தா என்னதான் இங்க பண்றது? அதனாலதான் அவன் என்ன சொல்றான் வந்து, குரு குரு வரும்பொழுது இது வந்து ரொம்ப இதுக்கு வந்து அற்புதமா அவர் பெரிய விளக்கு போட்டு காமிச்சிருவாரு, இதுவே ஞான நிலைக்கு போயிட்டு இருக்கிற கதி அப்படின்றதெல்லாம். அவர் வாழும்பொழுது தான் இது தெரியும், அவர் போனாலும் அதுவும் போடும். புரியுதா? அதுக்கப்புறம் விதேக முக்தி அடைந்து அது மடமாயிடும். புரியுதா? அங்க சாப்பாடும் போட்டு பாட்டும் பஜனையும் பண்ணின்னு உட்காந்து இருப்பாங்க, கால் கெடுக்க கால் கெடுக்க அங்க போயிட்டு நம்ம சிரத்தையில வேணா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரியுமே தவிர முழுசா புரியாது. ஓ இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு தான் நினைச்சுப்போம் எல்லாத்தையும். அவர் அவர் வாழ்ந்துண்டு அவர் பண்ணின்னு இருக்குங்கிற காலம்ன்றது வந்து இது குப்தர்களின் காலம் பொற்காலம்னு ஹிஸ்ட்ரியிலலாம் அந்த காலத்தில் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி புக்கில் அந்த மாதிரி தன்னை உணர்ந்தவர் வாழும்பொழுது அதுவும் இலக்கணமாக வந்து இப்படி தான் இருக்கு அப்படி தான் இருக்குன்னு உள் விஷயங்களை இங்கே யார் பேசுகிறவா இருக்கா, சொல்லி கொடுக்குறவா இருக்கா? ம்
இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அதை மீட் பண்ணிட்டோம்னா ஐ மீன் அதை மீட் பண்ணும் போது நான் இருக்க மாட்டேன் அது ஒண்ணு கரெக்டா அனி அந்த படம் போடுறது இருக்கும் போது நம்ம இருக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது பத்தி யோசிக்கவே பட் நான் இல்லாம அந்த படம் போடுறது மட்டும் இருந்தா இப்போ அத ஒரு வாட்டி அப்படி ஆனா கூட வந்து இந்த நான் திருப்பி ஏஞ்சிக்காதா இல்ல நான் திருப்பி இத வந்து நீ இதுல பாத்தீங்கன்னா யாரு நம்ம ஆண்டாள் முடிஞ்சதுன்னா திருமால் பெருமைன்னு ஒரு படம் அதுல வந்து ஆண்டாள் எபிசோடு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் அதை பாரு அவ வந்து ஆக்சுவலா வந்து அவ மகாலட்சுமியே விஷ்ணுவோட ஸோ கால்டு ஸ்ரீ வைகுண்டம்னு ஒரு இடத்துல அவர் பாம்பு படுத்தையில் ஆதிசேஷனில் படுத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறார்ல பட் எல்லாம் வந்து அந்த மாதிரி தெய்வ நிலைகள்லாம் கூட ஆசைப்பட்டு மனிதர்களாக வருது அது ஏன்னா வந்து அப்சல்யூட் ஞானம் வேணுன்றதுக்கு வருது புரியுதா அப்சல்யூட் ஞானம் எனக்கு வேணும் எனக்கு வந்து இந்த டெமி காட் லைஃப் எல்லாம் வேண்டாம் காட்ஹுட் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து அவ ஆசைப்படுற மாதிரியும் அதுக்கு விஷ்ணு போயிட்டு வா உனக்கு பரம ஞானம் கிடைக்கும் அவ என்ன கேக்குறா எனக்கு இந்த விஷ்ணு சித்தர்னு சொல்லப்படுற பெரியாழ்வார் அவர் பேர் வந்து பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் வந்து அற்புதமா உங்களை பத்தி பாடல்களா பாடி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த ரங்கநாத பெருமாளை பாடல்களா பாடி தன்னையே கரைச்சென்று உருகி அந்த பாடல்கள் மயமாக பொய்களை கரைச்சி காமிச்சு தனியா நிக்கிற இந்த பூலோகத்துல ஒத்தனையே ஒத்தன்தான் அவன் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி உங்களை பாடிட்டு அந்த மனசு எப்படி பாடல்களை கன்சீவ் பண்ணி எழுதுறது வார்த்தைகளை எப்படி கொண்டு வருது புரியுதா இப்ப என்னோட சசங்கத்தை கேக்குறவா எப்படி இதெல்லாம் நீங்க வந்து சொல்றீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஏன்னா இது வந்து என்னது அன்கிளியர் டொமைன் கம்ப்ளீட்டா உள்ள புரியுதா மனப்பிரபஞ்சம்ன்றது போயிருது natural for you I can see I can feel it so அப்பா வந்து என்ன பண்றாரு போயிட்டு வா அவர் பக்கத்துல இருந்து அவர் குழந்தையாவே இருந்தா தானே முடியும் அவருக்கு பொண்ணு மாதிரியே போனா தானே முடியும் சோ நீ பொண்ணு மாதிரியே போயிடு உனக்கு நான் இது கொடுக்குறேன் இந்த வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தகுந்த காலத்துல நான் அழிச்சுக்கிறேன் அப்படின்னு புரியுதா அங்கதான் கேட்ச் பாயிண்ட் எல்லாரையும் அதுதான் அழிச்சுக்கிடும் புரியுதா அது அழிச்சுக்கும் அது சத்தியம் அது எங்கிருந்து வருது எப்படி வரப்போகுது ஏதா வரப்போகுது தெரியாது இப்ப நான் வந்து நட்டனோட காட்டுல மாட்டின்டா இப்படியா ஒரு ஏதோ ஆறு பசங்க வரணும் நான் திருப்பி அந்த வழியா தான் போனேன் நான் போட்ட அந்த ஒரு நாலஞ்சு அந்த நாலு டயருக்கு பக்கத்தையும் போட்ட சுள்ளி எல்லாம் இருக்கு ரேஸ் இந்த பசங்க இருந்த சைடே காணும் அடுத்த நாள் புரியுதா அடுத்த நாள் சாயந்தரம் அதே மாதிரி கிராஸ் பண்றேன் அஞ்சு மணிக்கு நான் ஏன்னா மத்தியானம் அந்த ஆயில் சீல் எல்லாம் போட்டு காரை சரி பண்ணிட்டு கிளம்புறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு சொல்றேன் அந்த மாதிரி அங்க ட்ரேஸே கிடையாது அதை போல இங்க வந்து ஸ்தூல பிரபஞ்சத்துல அவனுடைய கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவன் நம்மளுக்குள்ளேந்தே வருவான் சோ தகுந்த காலத்துல நான் வந்து உன்னை அழிச்சிக்கிறேன் உனக்குள்ளேந்தே அழிச்சுப்பேன்னு அர்த்தம் அப்படி என்ன பண்றாரு அந்த பொண்ணை வந்து திடீர்னு வந்து ஒரு குழந்தை வந்து அவர் வந்து தோட்டம் ஒண்ணு வச்சு அங்க மலர்கள் எல்லாம் மலச்செடி எல்லாம் வச்சு அதை வச்சு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபால சுவாமி கோவில் அவர் ரங்கமன்னார்னு பேரு ரங்கநாதர் அவரும் ரங்கநாதர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் ஸோ அவருக்கு வந்து தினம் தினம் மாலை தொடுத்து போட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர் அதையே உருகி பண்ணிட்டு இருக்கிறவர் அங்க வந்து அவருடைய நந்தவனத்துல இந்த குழந்தை திடீர்னு குழந்தை கூக்குரல் கேட்கறது அழற குரல் போய் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை இன்ஃபன்ட் யாரோ விட்டுட்டு போன மாதிரி இருக்கு ஸோ அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து வளர்க்குறாரு இது யாருன்னு எனக்கு தெரியலையே நான் இப்படி வந்து நீயே கதின்னு இருக்கிறவனுக்கு எனக்கு இப்படி ஒரு விளையாட்டை பண்றியே எதுக்கு பண்றியோ எனக்கு தெரியாது உனக்கு தான் காரணம் தெரியும்னு வளர்க்க ஆரம்பிச்சு அப்போ அந்த ஸ்டோரி ஒரு அஞ்சு வயசு குழந்தையா இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே ஸ்டோரி கேட்கும் பொழுது ஏன்பா நீ இந்த மாதிரி தினம் அதுக்கு வந்து அந்த பூவை தொடுக்கறதும் அதுவே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கிறதும் திருப்பி சாயந்தரம் அதான் மூணு நட நாலு நட கோயிலுக்கு போறது அவரை பத்தி பேசுறது அவரை பத்தி பாடுறது பூவை தொடுக்கறது அதை போடுறது இதை இப்படியே இருக்கேப்பா அப்படி என்னப்பா அந்த கண்ணன் பெரியவன் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த அந்த சீன் எல்லாம் நான் நீயே போய் பாரு புரியுதா இதில் போட்ட
லேப்டாப்ல போட்டு திருமால் பெருமை சரியா அப்படின்னு அது அந்த கதையை கேட்கும்போது அப்படியே மெர்ஜாயிடும். அந்த மனித உடல்ல வந்த பிறகு அது அந்த பூர்வ வாசனைகள் என்ன, அவ பெரிய பரம்பொருள் அம்சமே புரியுதா மகாலட்சுமிய. ஸோ இப்ப கேட்கும்போது அப்படியே பரவசமா கேட்கும். உடனே இவர் ஸ்டோரியை முடிச்சிருவாரு, ஸ்டோரியை முடிச்சு அது அப்படியே உள்ள போயிடும், அதுக்குள்ள போயிடும், அப்படி குலுக்குவாரு அப்படின்னு வரும், நிலைக்கு வரும். அதெல்லாம் இந்த இந்த என்னதான் இருந்தாலும் சினிமாக்காரா வந்து எக்ஸலண்டா அதை டிபிக்ட் பண்றான். ஸோ அந்த குட்டி பத்மினி தான் நடிச்சிருப்பாங்க, அற்புதமா வந்து நடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த பாவத்திலேயே அதுல இருந்து வளர ஆரம்பிச்சு 14 வயசோ 15 வயசோ அது வந்து என்ன பண்ணும், ஒரு நாள் அந்த பாவத்தை அவர் கண்ணனை பத்தி இவ்வளவு அருமை பெருமைகளை சொன்ன உடனே அது விளையாட ஆரம்பிச்சிடும். கண்ணனை வந்து ஏன்னா குழந்தை தன்னை மாதிரி தானே பார்க்கும், விக்கிரகமா இருந்தாலும் அந்த பொம்மையா இருந்தாலும் கண்ணன் பொம்மையை தன்ன மாதிரி தானே பார்ப்போம். ஸோ கண்ணா 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 கண்ணான்னு பைத்தியம் போல விளையாடி என்ன பண்ணும், ஒரு நாள் வந்து இவர் காலங்காத்தால பூவை தொடுத்து வச்சிருப்பார், ஃபுல்லா மாலையா 10 மணிக்கு கொண்டு போய் போடலான்ட்டு வச்சிருப்பார். இது என்ன பண்ணும், விளையாட்டுத்தனமா, கண்ணா நீ நானும் விளையாடலாம், நேற்றுக்கு விளையாடணும்ல அதே மாதிரி விளையாடலாம், ஆனால் இன்னைக்கு என்னன்னா நான் வந்து இந்த மாலையை உனக்கு போட மாட்டேன், எனக்கு போட்டுருவேன், நீ அப்போ என்னை துரத்தத்துக்கு வருவேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும், இது போட்டுண்டு அவனை வாவான்னு கூட்டுனு போது அவர் பெரியாழ்வார் வந்துடுவார், கொதைன்னு கத்திட்டு வந்து பாழாம ஒரு அற விடுவார், என்ன காரியம் பண்ண, ஏன்னா அவருக்கு வந்து பக்தியிலையும் சரணாகதியிலையும் அந்நியமா பண்ணிட்டு இருக்காரு. இதை ஆக்சுவலா மகாலட்சுமிய அனுப்பிச்சு பெரியாழ்வாரை கூட அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்றதுக்கு வந்தது, புரியுதா? நான் என்ன பண்ணுவேன், இப்படி அபச்சாரம் பண்ணிட்டே அவனுக்கு வச்சிருந்த மாலையை நீ போட்டுட்டேன்னா ஒரு மானிட பதறே அப்படி இப்படின்லாம் சொல்லுவார் அவர், புரியுதா? அவருக்குதான் பூர்வீகம் உண்மை தெரியாது. சொல்லிட்டு அந்த பூ அவர் பண்ணிட்டு இருக்கிறது அந்நிய பாவம், இவங்க ஆண்டார் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது அனநிய பாவம், அனநிய பாவம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாரு, வேற ஒரு பூவை திருப்பி ஒரு செட்டு தொடுத்து ஒரு மாலையை எடுத்துட்டு போய் எனக்கு இந்த மாதிரி எனக்கு லேட் ஆயிடுத்து அப்படின்னு அப்படியே பதறிண்டே போவார், கண்களில் நீர் தழும்பு அப்படியே அந்த சந்நிதிக்கு போய் அப்படியே போய் அந்த மாலைக்கு போய் சாத்துவார். சாத்திட்டு என்னுடைய பிழைய நீ தான் பொறுத்துக்கணும், அவ தெரியாம இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சு அப்படி போடுவாரா, அந்த மாலையில இருக்கிற முடிச்சு கயண்டி பொத்துன்னு விழுவோம். ஐயோ இது என்னது, ஏதோ அவ தப்பு பண்ணிட்டான்னா நீ ஏன் இப்படி கோச்சுக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவார், திருப்பி ஆக்சுவலா 2-3 மாலை கொடுத்துருப்பாரு, அடுத்த மாலையை போடுவார் புது மாலைய, அதை போட்டா அதுவும் அருந்து விடும். ஐயோ இவ்வளவு கோபமா அவனுக்கு அப்படின்னு என்ன, ஒரு கல்லு மாதிரி இருக்கிறத கூட பேசுறார். போருமா, ஒரு வழக்கமான ஒரு கார் வந்து இரும்பு அதுவும் இது போட்டு பண்ணப்பட்டது, அது வந்து தண்ணியை வாங்கிட்டு ஓடுறேன்றது, புரியுதா? ஸோ பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கு, உணர்ந்த வாழ்க்கை கீழே இருக்கு, சகல பிரபஞ்சமும் இருக்கு, தெய்வங்களும் இருக்கு, புரியுதா? அப்ப என்ன ஆயிடுது, அது அழுதுண்டே வரும், அதுக்கு ஏதோ இன்ட்யூஷன் தெரியும், நம்ம வந்து அனன்ய பாவத்துல நம்ம விளையாடிட்டு இருக்கோம், இது எப்படி தப்பாகும், இந்த அப்பாவுக்கு தான் புரியல அப்படின்னு தான் போட்டுண்ட மாலையோடயே வரும். அப்படியே அதே மாலைய கயட்ட கூட கட்டிமா அப்படியே கோயிலுக்கு வந்து, அப்பா அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா, வந்து குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுப்பா, என்னுடைய மாலையை அவர் ஏத்துக்காம போயிடுவாரு, அவரு நீ போட்டுதான் பாரு, நீ எத்தனையோ மாலையை இப்ப 5 மாலை போட்டேன், எல்லா மாலையும் கழண்டி கழண்டி விழுது, இந்த மாலையை போட்டு பார் அப்படின்னு அது சொல்லுவோம். அப்ப நடுங்கிண்டே போய் இந்த மாலையை போய் போட்டா இன்னும் திவ்யமா அந்த கல்லு வந்து தேஜோமயமாயிடும். பொறுமா, இதெல்லாம் நடந்தது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு பாடியிருக்கானா, வங்கக்கடல்னு மென்ஷன் பண்ணியிருக்கானா, இப்பதான் 2000 ஆண்டுகளுக்குள்ள வாழ்ந்துருக்க சம்பேர் 12th century என்னமோ சொல்றான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, யாரு ஆண்டாண்டு. பொறுமா, எப்படி மாணிக்க வாசகர் அப்படியே ஒரு எவ்வளவோ பேரோட அப்படியே மறைஞ்சு போனாராம், பூம்பாவைன்றவளை ஒரு பஸ்மமான ஒரு பொண்ணையும் சேர்த்து அழைச்சிண்டு முக்தி எது ஜோதிமயமாகவே கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் அங்க மறைஞ்சு போனார். போயிருக்கேன், ஓகே போயிருக்கியா? ஆ சரி சரி. ஸோ பார்த்தேன்னா இங்க வந்து
இவர் என்ன ஆயிடுறது அப்படியே பெருமான் வந்து தேஜோமயமா இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ நான் எவ்வளோ அறியாதவன் இருந்துட்டு அப்படி இப்படின்னு புலம்புவார். அவர் நான் சொன்னது கரெக்ட் இல்லப்பா. அப்ப என்ன பண்ணுவார், இனிமே வந்து இவ போ சூடி கொடுத்த சுடற்குடின்னே பேர் வைப்பா. அவர் அவ ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் இவருக்கு தொடுக்கிற மாலைய. நேர தோட்டத்துல இருந்து வந்தா நாட் அலவுட், கோதை போட்டுண்டா அது அலவுட் அப்படின்ற அளவுக்கு வந்து அங்க வந்து நடந்தது. திருப்பியும் வந்து அது அஞ்சு வயசுல ஆரம்பிச்சது. அவ பெரியவளாகிற வரைக்கும் வந்து அவ வெறும் பாவனை இல்லை, அவ உண்மையாவே சத்தியமா பெருமானோட ஐக்கியம் ஆயிட்டா அஞ்சு வயசுக்குள்ளேயே. எப்ப மலையை புண்டாடும் அவளுக்கு தெரியாதா? சோ வழக்கமான பெரியவளானோட கல்யாணம் கல்யாணம்னு கிளம்புறான் பெரியவா. புரியுதா? இவரை ஏசரா எல்லாரும். இவர் தோட்டத்துல இருந்து எடுத்த குழந்தை தானே, சோ அதுக்கு போய் இவர் கல்யாணம் பண்ணி வைப்பாரா? இப்படியேதான் விட்டுருவார் அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்றதுக்கு அவர் கிளம்பும் போது இது கத்தும், எனக்கு அவரை தவிர வேற யாரும் கிடையாது. இது என்னமா, இது மனுஷனா பிறந்துட்டேன்னா மனுஷ கணவன் தான் கிடைக்கும், இந்த கணவன் எப்படிமா கிடைக்கும் அப்படி இப்படின்னு இவர் அரட்டுவாரு. அதெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்வார். அதே மாதிரி வந்து அவர் ஆட்கொள்வார், இவருக்கும் கனவுல வருவார், அவளுக்கும் கனவுல வருவார். அவள்கிட்ட வந்து நான் நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வா, நான் உன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுவார். இவர்கிட்ட வந்து அழிச்சுட்டு வாங்க பொண்ணை, சர்வ இதோடையும் நீங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரவழைச்சு தன்னோட செய்தி சந்நிதியிலேயே அப்படியே ஐக்கியமாக்கிப்பார். அப்படின்லாம் இங்க வந்து சகஜமா நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து சகஜம். அஞ்சு பூதங்கள் கல்லு மண்ணெல்லாம் வந்து கல்லு மண்ணே கிடையாது இங்க அதெல்லாம். But why all this drama, right? Everything is so... I mean, there's a lot of... எப்படி சொல்றது, இந்த இயக்கமே சொல்றேன், அது இயக்கமற்றது ஒன்று இருந்தா எதுக்கு இயக்கம்? Why? What is the point? அது கேட்கக்கூடாத கேள்விதான். ஆனா I can't... நேத்து கூட ஒரு பையன் கேட்டிருந்தான், எல்லையற்ற பேரறிவு பேரறிவு பேரணோருடைய நோக்கம் தான் என்னன்னு கேட்டான். அது வந்து அதனுடைய சன்னதி விளையாட்டுத்தனமா இருந்துட்டு இருக்குன்றத அது காமிக்கணும்ல. நான் எல்லா பொருட்கள்குள்ளேயும் ஜட பொருட்கள்கிட்டையும் சரி, உயிரினங்கள்கிட்டையும் சரி, மனிதர்கள்கிட்டையும் சரி, நான் வந்து ஒளிஞ்சின்னு இருக்கேன், என்ன கண்டுபிடிங்கோ. அறிவுன்னு இருந்தா அறிவு வந்து விளையாட்டா விளையாடுறது தானமா அதனுடைய தன்மையா இருக்க முடியும்? ஒரு சின்ன குழந்தைய வந்து அம்மா மடியில் இருக்குமா, அதுக்கு எப்படி புலன்கள்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு ஐ மொல்லமாக வருது, எப்படி வருது? பின்னாடியிலேருந்து கொஞ்சினோன்னா அந்த பக்கம் அப்படியே தலையை எடுத்து பார்க்கும், நம்ம இந்த பக்கம் மறைஞ்சிருந்தோம்னா உடனே இந்த பக்கம் இருக்கா போட்டிருக்கு எங்கேயோ. ஸோ மறைஞ்சிருக்கான்னு தன் உடம்ப இந்த சைடு அறிவு விளையாட்டு தானே, அது அங்கேயே அறிவு விளையாட்டா இல்லையா? ஒரு 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 செல்லாக கன்சீவ் ஆகிறதே பெரிய அறிவு விளையாட்டா இல்லையா? அம்மா வயத்தில் மனம் தானே பண்ணுறது, மனம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளையாட்டை பண்ணுறது. ஏன் பண்ணணும்ன்றதுக்கு நம்ம கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனா முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு அதுவே சக்தியை கொடுக்கறது. புரியுதா? பொய்ய மாத்திரம் முடிவு கொண்டு வருது, மெய்யா ஆக்கிக்கிறது ஏன்றதுக்கு பதிலே கிடையாது. ஏன் வந்து இந்த மாதிரி அது ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கணும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஏன் ஃபர்ஸ்ட் படைக்கணும் என்ன? புரியுதா? உன்னையோ என்னையோ ஒரு அருணுவியா அது படைக்கல, நாம வந்து அதனுடைய சந்நிதியில ஒரு மயக்கத்துக்கு ஆட்பட்டு வெளில வந்துடுறோம். புரியுதா? இப்ப வந்து நீ நன்னா ஞாபகப்படுத்தி நன்னாதான் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம்ல உட்காருக்க, ஃபர்ஸ்ட் கேள்வி அததான் கடைசியா புஸ்தகத்துல பார்த்துட்டு கூட வந்தேன், அதே கேள்வி வந்திருக்கு, அதை படிச்ச ஆனா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மறந்து போச்சு. நீ வந்து நீதான் வந்து கடைசியா கம்ப்ளீட்டா அந்த 300 வேர்ட்ஸ் அதனுடைய தியரி பார்ட்ட ஃபுல்லா பார்த்துட்டு போனவன். ஆனா ஃபர்ஸ்ட் கேள்வியாவும் அது வந்திருக்கு, டெஃபினட்டா வரப்போறதுன்னு நம்பி அதை கடைசியா 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்திருக்கேன். அப்புறம் பேப்பர்லாம் கொடுத்தா, க்வெஸ்சன் பேப்பர்லாம் கொடுத்தா, எல்லாரும் செட்டில் ஆனா உன்னுடைய ரோல் நம்பர்லாம் எழுதிட்டு நீ பதில் எழுத ஆரம்பிக்கணும்னு போகுது காணும் உங்ககிட்ட இருந்து எங்கேயே பிடிச்சி. அது எப்படி நடக்கிறது? படிச்சவன் நீதான். மறதின்றது வந்து நான் மனசுக்கு தானே தூங்க போயிடுதல்ல மனசு மறதி மறதி
மறதின்றது நேச்சுரல் தானே, பட் மரம் பொருளா இருக்கிறவங்க இல்லம்மா, விஷயங்கள் விஷயங்கள் பத்தி தான் நினைப்பும் இருக்கும் மறதியும் இருக்கும். விஷயங்கள் பத்தி தான் நினைப்பும் இருக்கும் மறதியும் இருக்கும். நானுன்னாலே அது வந்து மைண்ட் தான், நானு புத்தி மைண்ட் எல்லாமே பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். பாஸ்ட் தனியா ஒதுங்கிறது எல்லாமே எனர்ஜியாக்கு போயிடுது. வாட் இஸ் எனர்ஜியா? நாட் அலவிங் த இன்டெலிஜென்ஸ் டு டேக் இட்ஸ் பிளேஸ், ஃபுல் இன்டெலிஜென்ஸ் டு டேக் இட்ஸ் பிளேஸ். என்னமோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பயஸ் இருக்கு, இது வந்து முக்குண மயங்கள் பண்ணிட்டே இருக்கு. ஏன் அது இருக்கு? பிசிக்கல் லைட் இருக்கிற இடத்துல உடனே பிசிக்கல் நிழல் இருக்கு. புரியுதா? லைட்டே வந்து ரொம்ப நுட்பமான வஸ்து. லைட்டுனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு யாருக்கும் நேரம் உணர்றது இல்லை. ஆனா அதனாலதான் வாழ்க்கையே இருக்கு, செல்லே இருக்கு. அந்த மாதிரி வந்து ஆன்ம பொருள் நானே தான் பரம்பொருளா இருந்துட்டு இருக்கேன்றது வந்து புத்திக்கு ஏன் அது தெரிவிக்கணும், மனத்துக்கு ஏன் அது தெரிவிக்கணும், மனமா கூட அது ஏன் இறங்கணும்? புரியுது? அதனாலதான் அது எப்பவுமே முழுமையா இருந்துட்டு இருக்கு. அதை விட்டு டிவியேட் ஆகி நிற பழந்த இதுவே தான் அந்த முக்குண மயங்கள்ல ஆட்பட்டு ஒரு ரொட்டேஷன்ல வந்து திருப்பி கடைசியா வந்து அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எப்படி? அட்டாடா, நீ கூட சொன்ன இல்ல, ஐயோ இது தூக்கத்துல இருக்கும்னு நான் கம்ப்ளீட்டா நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொன்னியா இல்லையா? இந்த நான்ன்றத நான் தேடணும்ன்றது நான் ஆன்மீகத்துல நினைச்சே பார்க்கலன்னு சொன்னியா? புரித்தட்டு நபர் தானே வந்தது உனக்கு? ரெண்டாவது பெரிய பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இது இல்லாம ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆமா, நானே வச்சுட்டு எல்லாம் செய்யறோம், ஆனா அதுதான் ப்ராப்ளமே அப்படின்ட்டு தெரியாம போறதுனாலதான் அந்த பிரச்சனையா ஆகுது. சோ ஒண்ணு வந்து ஒரு அது ஆக்சுவலா ரெண்டு கூட கிடையாது, இதுவே தான் அது. அப்படித்தான் போய் முடியுது. இங்க எப்படி முடியுதுன்னா, உணர்ற வாழ்க்கு இத கண்டு பிடிச்சு அகந்தையினால்தான் நான் மறந்தேன்னு நம்ம போய் அதை அடையும் போது கூட அது எப்படி இருக்கான், ஐயோ இதுதானே நானு, இதுதானே நானுன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? நான் போய் அது எப்படி அதுல சேர்ந்தேன்னா என்னவோ மயக்கம். புரியுதா? அதாவது ஐயோ நீ இப்ப வந்து சொல்றல்ல, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குது, சொச்சமா அந்த புல்லுல டவான்னு அங்க போய் உழுந்துருது அப்படின்னு சொல்லி, ஐயோ இதுதானே உண்மை, நானு இந்த பொய் நானு, நான் போய் எப்படி சேர்ந்தேன்? புரியுதா? அததான் வந்து ரமண மகர்ஷி கூட சொல்றாரு, சாதகத்திலே துவைத்தம், அதாவது சாதக காலத்துல துவைத்தம் மாதிரியும் நீ இன்னும் அடையாதவ மாதிரியும், சாத்தியத்தில் அத்வைத்தம், அதாவது நீ வந்து அத வென் யூ கான்கர்டு, when you have realized yourself, when you had attained enlightenment, அப்ப வந்து நீ வந்து அத்வைதமா மாறிடுற மாதிரி சொல்ற வார்த்தை வந்து உண்மை இல்லை அப்படின்ற. புரியுதா? இதுக்குதான் அவன் என்ன சொல்றா, கழுத்துல போட்டுருக்கிற நெக்லஸ், கையில போட்டுருக்கிற பிரேஸ்லெட், கைப்பூணுக்கு கண்ணாடி தேவையான்வா. புரியுதா? கையில போட்டுருக்கிற பிரேஸ்லெட்டை வந்து கண்ணாடியிலேயே வச்சு பார்க்கணும், நிறைய கையிலேயே தொங்குறது இல்லை, பிரஜ்ஞை இல்லாமல் இருந்துட்டோம். புரியுதா? உண்மை பிரஜை அது அப்படின்னு தெரியாம இருந்துட்டு பொய் பிரஜையெல்லாம் உண்மை பிரஜைய ரீப்ளேஸ் பண்ணி உண்மையாயிடுத்து. அதை தான் அவர் சொல்லுவார், சாதகத்திலே துவைத்தம், சாத்தியத்தில் அத்வைத்தம், ஓதுகின்ற வாதம் அது உண்மையல, ஆதரவாய் தான் தேடும் காலம் தன்னை அடைந்த காலத்தும் தான் தசமனன்றி யாருதான் அப்படின்னு. அதாவது பத்து பேர், அந்த டென்த் மேன் நீதான். எல்லாரும் என்ன பண்ணுவார், பத்து முட்டாள் சிஷ்யர்கள் ஒரு ஆத்தை கடந்து போவா, அப்ப சொல்லிடுவாரு, டேய் கரெக்டா நீங்க வந்து ஆத்துக்கு கடக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஜாகிரதையா இருங்க, போய் கடந்த உடனே அதை நடந்துதான் கடக்கணும், நடந்து கடந்த உடனே நீங்க போய் எண்ணிடுங்க, பத்து பேர் கரெக்டா இருக்கீங்களா எண்ணிடுங்க அப்படின்னு. உடனே அந்த பத்து முட்டாள் சிஷ்யர்கள் கடந்துடுவா, என்ன முதல்ல இருக்குன்னு பயந்துட்டு. அங்க போய்
எண்டுவா. அதுல என்ன பண்ணுவான், ஒன்பது பேரை நிக்க வச்சுட்டு ஒருத்தன் வந்து முன்னாடி நிறுத்துப்பான், அவன் எண்ணுவான். டேய் நீ சொல்லிட்டானா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பதோட முடிஞ்சிடும். என்ன எதிர்க்க வந்துட்டானே, ஐயோ நீ என்னவா. அப்படி ஒன்பது பேரும் மாறி மாறி எதிர்க்க வந்து இந்த ஆப்ஜெக்டிவிட்டியே வந்து அவனை டென்த் மேனை இல்லாம பண்ணி எடுத்து புரியுதா. சோ நான் இப்படித்தான் மறைக்கிறது, ஆப்ஜெக்டிபிகேஷன்ல தன்னை விட்டுருது. அதனால நீ வந்து அந்த படத்தையும் பாரு, நான் இதை வந்து இதையும் போட்டுடுறேன் ஒரு சச்சங்கமா. நீங்க சொன்ன மாதிரி அந்த கவனம்ன்றது வந்து அந்த ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஒரு கவனம். எப்படியா நான் இருக்கேன் நான் இல்ல, பட் அந்த டெலிகசி யூனோ அந்த ஐ டோன்ட் நோ ஹவ் டு லைக் தேர் இஸ் சொல்லுங்க. இல்லமா நீ என்னன்னா கவனிப்பவனற்ற கவனம். இப்போ நான் தான் சொன்னேனே, சகஜமா தான் நான் போ கார் ஓட்டின்னு போயிட்டு இருக்கேன், எனக்கு சித்து நடக்கணும் அது நடக்கணும் இது அது ஒரு ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மெண்ட். மற்ற ஆளுக்கு வந்து அதனுடைய டெப்த் தெரியாது. நீ கவனம் எடுத்துக்கிட்டு என்னமோ ஒரு டூல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இதுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு போற மாதிரிலாம் கிளம்புறேன், நீ ஸ்பேஸுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புற. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாதத தனக்குன்னு ஒரு தனி குணம் குறியாற்ற ஒரு பொருளை அன்புனாலையும் பணிவுனாலையும் சரணாகதியினாலதான் அடைய முடியுமே தவிர வேற வந்து முயற்சிப்பவன்ற ஒரு கெட்டாக்கட்டையா இருக்கக்கூடாது. அவன் டெண்டரா இருக்கணும், கோதை பண்ண மாதிரி இருக்கணும், இந்த பாவத்துல அப்படியே ஐக்கியம் ஆயிடணும். அதாவது உன்னுடைய உணர்ச்சி தான், ஆனா நீன்ற ஒத்த அந்த உணர்ச்சியில இருக்க கூடாது, அவ்வளவுதான். அது பாத்துக்கும், அது பேர் தான் சரணாகதி. உன்னுடைய நீ தான் யோசிச்ச, உன்னுடைய தாட்டு மாதிரி தான் உனக்கு தெரியும், நீ தான் யோசிக்கிற மாதிரி போயிட்டு இருந்தா கூட அதை நம்ப கூடாது. நம்ம வந்து ஐயோ திங்கர் இஸ் நாட் மீ அப்படின்றத ஆப்வியஸா பாக்குற லெவலுக்கு போயிடணும். நான் அப்படித்தான் இந்த காரை ஓட்டின்னு போயிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு புள்ளிலையும் இருக்கிறதுனால சகஜமா காரை ஓட்டின்னு போயிட்டு சகஜமா அதுவே கொண்டு போய் கரெக்டா ப்ரீ டிட்டர்மின் டைம்ல அழகா கொண்டு போயும் சேர்த்துது. என்னமோ சாம பேத தான தண்டான்ற மாதிரி தண்ணியை வச்சு என்ஜின் ஆயிருக்கு, பன்னெண்டு இல்ல பதினாலு லிட்டர் தண்ணியில கார் ஓடிட்டு போய் முடிஞ்சிருச்சு. அவ்வளவு ஸ்தூல அசைவுகள்லாம் வந்து ஸ்தூல அசைவுகள்லாம் பொருட்டே கிடையாது நம்மளுக்கு, புரியுதா. நம்ம குத்திட்டு அங்க நிக்கணும். மெய் பாபா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். சரி, டேக் கேர்.